இன்டர்நேஷனல் மீட் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஏசியன் தமிழ் ஹிஸ்டரி, உலகளாவிய தமிழர்களினுடைய சிறப்பும் செல்வாக்கும் வரலாறும் பற்றியான இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. இதற்கு சிறப்பு விருந்தினராக திரு 4 பேர் வந்திருக்காங்க. அதில் முதலாவது திரு ஒரிசா பாலு சார், அவர் ஹிஸ்டாரியன் ரிசர்ச்சர் ரைட்டர் இஸ் ஃப்ரம் சென்னை. வணக்கம் பாலு சார். அந்த அனதர் சீஃப் கெஸ்ட் இன்கர்சால் செல்வராஜ் இஸ் எ ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆஃப் ஷோர் நார்வே. வணக்கம் சார். வணக்கம். அண்ட் டாக்டர் விஜய் அசோகன் இஸ் எ ரிசர்ச்சர் சால்மஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஸ்வீடன். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் சித்ரா செல்வகுமார் பார்ட் டைம் லெக்சரர் ஸ்கோப் சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். வணக்கம் மேடம். வணக்கம். இது போஸ்டர் வந்து ஏன் ஆங்கிலத்தில் போட்டேன்னு கேட்டாங்க, நான் முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது உலகளாவிய ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றதுனால நிகழ்ச்சினால நிறைய பேர் தமிழ் கேட்க முடியும் பேச முடியும், பட் அவங்களால எழுத படிக்க தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ரீச் ஆனும் அப்படின்றதுனால நாங்கள் போட்டோம். ஸோ அந்த விளக்கத்தை கொஞ்சம் சிறு விளக்கம் நான் சொல்லிடுறேன். நான் ஸோ அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பாலு சார், நான் முதல்ல 4 பேருடைய கருத்துக்களை கேட்டுட்டு நான் 3 பேரோட கருத்துக்களை கேட்டுட்டு கடைசியா உங்களோட கருத்துக்களோட நான் சேர்ந்து வரேன் சார். முதல்ல விஜய் அசோகன் சார் தான் கேக்குறேன் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க சார். உங்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பு, நீங்க எப்படி வந்து நார்வேல நீங்க பிசிக்ஸ் பிஹெச்டி பண்ணிருக்கீங்க, அப்புறம் இப்போ ஸ்வீடன்ல இருக்கீங்க, ஸோ அதுக்கப்புறம் இந்த தமிழுக்கான உங்களுக்கான தொடர்பு. நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாத தமிழர்கள் இருக்காங்க. அதனால வந்து நீங்க ஏன்னா வெளிநாட்டுக்கு போனவங்க இந்த தமிழ்லதான் இருப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அந்த ஒரு விதத்துல நான் கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு ஆர்வமா இத தமிழ் மொழியை எடுத்து இந்த இலக்கியங்களையும் வரலாறுகளையும் நீங்க வந்து உங்களுடைய படிப்பாகட்டும் உங்களோட வாழ்க்கையிலும் இதையும் சேர்த்து நீங்க கொண்டு போறீங்கல்ல, அந்த தொடர்பா வந்து நான் சொல்ல சிம்பிளா சொல்றேன். இது இதே கேள்வி வந்து எங்க போனாலும் கேட்பாங்க. ஏன்னா நான் இயற்பியல் துறையில் முனைவர் பட்டம், இயற்பியல் ஆராய்ச்சியாளர் தான் இருக்கு, ஒரு 12 வருடமும் வெளிநாட்டுல இருக்கு. ஆனால் தமிழ் வரலாறு, தமிழருடைய உரைகள் பொதுவாக தமிழகத்துல நிகழ்த்துவது உண்டு. இப்போ ஒரு தமிழ் துறையில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில பேசும் பொழுது அவங்க இதே கேள்வி கேட்டாங்க, இயற்பியல் துறையில ஆராய்ச்சியாளராக இருக்கீங்க, ஆனால் தமிழர் வரலாறு தொடர்பா உரை நிகழ்த்துறீங்க அப்படின்னு. அப்ப இயற்பியல் துறை என்பது என்னுடைய பிழைப்புக்காக, தமிழ் என்பது என் வாழ்க்கைக்காக, என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் அது, அவ்வளவுதான். ஒரே ஆன்சர் தான் சொல்ல முடியும். சொல்லுங்க சார், இந்த தமிழர்களுடைய வரலாறு உங்களுடைய பார்வையில இருந்து சொல்லுங்க. தமிழர்களுடைய வரலாறு தொடர்பாக இப்ப பேச வேண்டிய காலகட்டம், குறிப்பாக இந்த 12,000 ஆண்டுகளுக்கான வரலாறை இந்திய அரசு புதிதாக எழுதுவதாக அறிவிக்கப்பட்ட இந்த கலாச்சார குழுவுடைய இந்த சூழலுக்கு பிறகு நம்ம பேச வேண்டியது இருக்கு நான் நம்புறேன். இதே காலகட்டத்துல ஒரு குறைந்தது நம்ம ஒரு 50 வருடங்களாக இந்த தமிழர்களுடைய வரலாற்றை மீட்பதற்குரிய ஒரு தமிழர், அதாவது ஒரு 70 வருடங்களாக வரலாற்றை மீட்பதற்குரிய துறைகள் சார்ந்த விற்பனர்கள், துறைகள் சார்ந்த வல்லுநர்கள் அதிகமாக வளர்ந்து விட்ட சூழலில் தமிழர்களுடைய வரலாற்று தேடல் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகள், அந்த புதைந்திருக்கக்கூடிய இருந்த தமிழர்களுடைய வரலாறு புதிது புதிதாக நம்மளுடைய மீட்கப்பட்டு செய்திகள் வழியாக அறியும் பொழுது இன்னும் தகவல்களை கூடுதலாக தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு நம்ம உள்ளாயிருக்கோம். அதனால அது தொடர்பாக நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் மற்ற இனம் இல்லாமல் தமிழர்கள் அதிகமாக பேசுறதுக்காக நம்ம கிட்ட அவ்வளவு செய்திகள் இருக்கு அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பொதுவாக தமிழர்களுடைய வரலாறு என்று பார்த்தால் 2 விஷயத்துல நான் எப்பொழுதும் ரொம்ப கவனமா ஆழ்ந்த தேடலுக்கு உட்பட்டு போறதுன்றது, ஒன்று குமரிக்கண்டம் சார்ந்தது, அது என்னை விட அதிகமாக ஒரிசா பாலையா பேசுவாரு. நான் சேகரித்த தகவல் எல்லாமே ஏற்கனவே நிறுவப்பட்ட ஆராய்ச்சிகளின் வழியாக நாம் தேடி கண்டுபிடித்தவை.
ஆனால் ஒரிசா போலோ ஐயா போன்றவர்கள் அவர்களாகவே நிறைய புதிதாக அவர்களுடைய பரிணாமத்திலிருந்து சிந்தித்து வந்திருக்கும். அதனால அது தொடர்பாக நான் ஒரிசா போல ஐயா இருக்கும் பொழுது அவர் அதை பேசுவாரு. இரண்டாவது செய்தியாக நான் பொதுவாக அதிகமாக தேடி வைத்திருப்பது பூம்புகார் தொடர்பான செய்திகள். பூம்புகார் தொடர்பான செய்திகள் நான் தேட முற்பட்டதற்கு காரணமும் பூம்புகார் தொடர்பான செய்திகளில் நான் அதிக ஈடுபாடு கொண்டதற்கு காரணமும் ஒரு சம்பவத்தை நான் மேற்கோள் காட்ட வேண்டும். 2001 கிரகம் அன்குக் என்ற ஒரு இங்கிலாந்து கடலியல் ஆராய்ச்சியாளர் தமிழகத்திற்கு வந்து பூம்புகார் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாகவும் அது தொடர்பான செய்திகளுக்கு பிறகு இது ஒரு கிராடல் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் இருக்கலாம், கிராடல் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷனா இருக்கலாம்ன்ற ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில 2001 இதே தலைப்புல வந்திருக்கும். பூம்புகார் கேன் பி எ கிராடல் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், ஒரு இந்த நவநாகரிக உலகத்துக்கான ஒரு அடிப்படை நாகரிக முதல் தோற்றமாக இருந்திருக்கலான்றத அந்த செய்திகள் இருந்தது. அதிலிருந்துதான் இந்த பூம்புகார் தொடர்பான தகவல்களை அதிகமாக தேட தொடங்கி இன்னும் சொல்ல போனா இன்னும் கடலுக்குள் போய் முத்தை எடுக்கல, இன்னும் கரையில நின்றுதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள போகலாமான்ற அளவுக்கு அவ்வளவு தகவல்கள் நேரடியாக இருக்கிறது. பூம்புகார்ல ஒரு முக்கியமான செய்திகள் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஆராய்ச்சி துறையிலிருந்து மட்டும் சொல்லலாம். அதே கிரகம் அன்குக் 2001 இந்த பக்கம் இந்திய ஆராய்ச்சிக்காக வந்த பொழுது அவர் உண்மையாக பூம்புகார் நோக்கி வரவில்லை. ஏன்னா இந்திய ஆராய்ச்சி என்றாலே பொதுவாக வெளிநாட்டவர்களுக்கு இந்தியா என்றாலே பாலிவுட் மூவியும் இந்தியா என்றாலே இந்தி இப்படிதான் தெரியப்பட்டிருக்கும். அவர் வந்ததும் துவாரகா என்ற ஒரு கடல் சார்ந்த பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்கு தான். துவாரகாவுடைய கடல் சார்ந்த சில விஷயங்களை ஆய்வு செய்துவிட்டு அவர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்திய கடலியல் ஆராய்ச்சி மையத்துடைய அநேகமாக ராவ் என்று நினைக்கிறேன், தவறாக இருந்தால் ஒரிசா போலய்ய திருத்துவார், அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் தமிழர்களுடைய கடல் சார்ந்த வரலாறு, தமிழர்களுடைய கடல் சார்ந்த பல செய்திகள் இன்னும் வெளியிலே வராம இருக்கிறது அப்படி என்ற அந்த செய்தியை அறிந்து அவர் ஒரு பெரிய விண்ணப்பங்கள் எல்லாம் விட்டு அந்த சரியாக அந்த விண்ணப்பத்திற்கான பதில் கிடைக்காத சூழலில், பண உதவி கிடைக்காத சூழலில், தமிழர்களுடைய இன அழிப்பிற்கு பிறகு அதிகமாக சாட்சியங்களை வெளிக்கொண்டு வந்த சேனல் போர் அந்த நிறுவனத்தோட 2001 சேனல் போரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு டிவி நிறுவனமும் சேர்ந்து கொடுத்த பண உதவியின் விளைவில் பூம்புகார் தொடர்பான கடல் ஆராய்ச்சியில் அவர் மேற்கொண்டார். இன்று வரையில் அவருடைய வெப்சைட்ல கூட இருக்கு, கிரகமன்குக் .com போனீங்கன்னா இது தொடர்பாக செய்திகள் அவர் பர்சனலா என்னென்ன பார்த்தார்னு எழுதியிருக்கார். அதே போல ஒரு புத்தகமும் வெளியிட்டார், அண்டர்வேல்ட் அப்படின்ற புத்தகம், அதிலும் துவாரகா ஆராய்ச்சி தொடர்பாகவும் இந்த ஆராய்ச்சி தொடர்பாகவும் விரிவாகவே இரண்டையுமே பேசியிருக்காரு. சுவாரஸ்யமான செய்தி என்னவெனில் அவருடைய வெப்சைட்லயும் அவருடைய இணையதளத்திலையும் அவருடைய புத்தகங்களிலும் அதை தொடர்ந்து டர்ஹாம் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கிளன் மில்னே என்ற ஆராய்ச்சியாளரும் சேர்ந்து சில கட்டுரைகள் தொடர்ச்சியாக வெளியிட்டார்கள். அந்த காலத்தில் அவர்களின் மேற்கோள் படியே இந்த பூம்புகார் வந்து இன்றிலிருந்து குறைந்தது ஒரு 7500-8000 வருடங்களுக்கு முன்பு இருக்கலாம், குறைந்தது அப்படின்ற அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் வழியாக பேசப்பட்டது. அதே காலகட்டத்தில் துவாரகா ஆராய்ச்சி முடிவுகளும் வந்த வேளையில் அன்றிருந்த பிஜேபி அரசாங்கம், அன்றிலிருந்த மனிதவளத்துறை அமைச்சர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் பூம்புகார் என்ற வார்த்தையை தவிர்த்துவிட்டு அந்த அறிக்கை தொடர்பான எல்லா விவாதத்திலும் பங்கு கொண்டதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் அந்த இடத்துல வந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில மட்டும்தான் பூம்புகார் வந்தது, எந்த இந்திய பத்திரிகையிலும் பூம்புகார் பத்தினே கிடையாது அப்பொழுது. இப்படி ஒரு பக்கம் இருட்டடிப்பு, இன்னொரு பக்கம் அயல் நாடுகளில் பூம்புகார் பத்தி பேசியிருக்காங்கன்றதா இந்த புத்தகங்கள் வழியாகவும் இணையதளம் வழியாகவும் தெரிஞ்சுக்க கூடியதாக இருக்கு. அப்ப பூம்புகார் பற்றின செய்திகளை தேடும் பொழுதுதான் உண்மையாகவே பூம்புகார் பற்றின செய்தி இப்பொழுது இந்த ஆராய்ச்சி முடிவுகளுக்கு ஏற்ப பட்டினப்பாளையில் இதைவிட சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கத நான் அடிக்கடி அந்த பட்டினப்பாளை பாடலை வந்து சொல்றது உண்டு. குறிப்பாக நீர் நின்று நிலத்தேற்றவும் நிலத்து நின்று நீர் பரப்பவும், அதாவது நீர் வழியாக வரக்கூடிய எல்லா பொருளும் நிலத்திற்கும் நிலத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பொருளையும் அந்த பூம்புகாரில் குவித்து நீர் பரப்பவும், நீர் வழியாக பரப்புற அளவுக்கு அங்க ஒரு பெரிய பிசினஸ் சென்டர் இரவு பகலா நடந்துகிட்டு இருக்கும். அதான் அளந்தறியா அரிய பண்டம், எவ்வளவு அழக்கிறதுனே தெரியாத அளவுக்கு கூட்டம் இருக்குமா, அவ்வளவு பண்டங்கள் இருக்குமா, அது உள்ள போறதும் வெளியே வர்றது ஒரு இமிகிரேஷன் சென்டர் போல கஸ்டம்ஸ் போல வச்சு புளிப்பொறி பொறித்து, ஏன்னா அது சோழர்களுடைய தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் அந்த காலத்துல, இப்ப புளிப்பொறி எல்லாம் பொருத்தி ஏன்னா இது சோழருடைய கஸ்டம்ஸ்குள்ள போயிடுச்சு வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஆமா, இப்ப இருக்கிற இம்போர்ட் டாக்ஸ் எக்ஸ்போர்ட் டாக்ஸ் மாதிரியே ஒரு சர்வதேச அளவுல அதற்கான இடத்தை வந்து பூம்புகார் வந்து அதற்குரிய சிறப்புற நகரமா இருந்திருக்குன்றத பார்க்கும்.
அப்ப இன்னொரு செய்தி, அப்ப என்னென்ன பண்டங்கள் வந்தது அப்படின்றதுக்கு பட்டினப்பாளையிலேயே இருக்கும். என்னென்ன பண்டங்கள் வந்ததுன்னா, நிமிர் வரி நீரில் நீரின் நீரிலிருந்து காலை நின்று கருதி முடியும், வடமலை பிறந்த பொண்ணும் மழையும் ஆரம்பம் அகிலும், குணக்கடல் முத்தும், தென்கடல் தென்கடல் ஆரம்பம் அகிலும், தென்கடல் மணி மணியும், கங்கை வாரியும், காவேரி பயிரும், காழக தாக்கமும், ஈழத்து உணவும், இவ்வளவு எல்லாம் வந்து அங்க குவிஞ்சதா. நீர் வழியாக குதிரை வந்திருக்கு, அந்த கால்நடை வழியாக கறி மூட்டைகள், அதாவது மிளகு மூட்டைகள், ஏன்னா உலகம் முழுக்க மிளகுகள் இங்கிருந்துதான் போயிருக்கு. இப்ப இப்படி வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டரா இருந்திருக்கு, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த செய்திகளோட நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டே வந்தா, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சின்னு ஒரு புத்தகத்தை பார்க்கலாம். அதாவது எரித்ரியன்சி வழியாக தான் அந்த காலத்துல கடல், இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியிலிருந்து இருக்கக்கூடிய வணிக போக்குவரத்துகள் எரித்ரியன்சி வழியாக தான், எரித்ரியன் கடல் வழியாக, செங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். அது பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சின் ஆங்கிலத்திலும், செங்கடல் செலவு என்ற புத்தகமாக தமிழிலும் கூட வந்திருக்கணும். இப்ப நம்ம ஒரு வரியில சொல்லிடுறோங்க, கடல் வழியா போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த கடல் வழி பயணம்ன்றது வந்து அப்ப அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கப்பல் கட்டுமானம் திறமையும் அதுல சேர்ந்து இருந்திருக்கு. கப்பல் கட்டுமான திறமையோட அதுக்கான வழி எப்படி போச்சுன்னு ஒரிசா பாளையாவுடைய ஆராய்ச்சிக்கு முன்பே படிச்சோம். இதுதான் ஐயாவுடைய ஆராய்ச்சி, அந்த கடல் ஆமைகள், ஓஷானிக் கரண்ட், இதெல்லாம் அப்பவே பார்த்தோம். அனியமா அப்ப கூட நான் நார்வேல இருக்கும்போது ஐயாவோட பேசியிருக்கேன். அப்ப இந்த இந்த மாதிரியான கடல் போக்குவரத்துகள் எரித்ரியன்சி வழியா போச்சுன்றது பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சின்ற புத்தகத்துல அநேகமா, அதை எழுத்தாளர் தெரியாது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகம், அதனால அது பெரிப்ளஸ் என்ற ஆத்தர் என்ற பேர்லயே வெளியே வந்தது. அதன் பிறகு ஒரு கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஆங்கிலத்தில் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்ப தமிழகத்திலிருந்து என்னென்ன பொருட்கள் இந்த கடல் வழியாக அந்த கிரேக்க ரோமபுரி நாடுகளுக்கு போச்சுன்னு பார்க்கும்போது, இப்ப தமிழில் இந்த பட்டினப்பாளையில் சொன்னதும் அதுவும் ஒரே கிட்டத்தட்ட பொருந்தி வரும். பட்டினப்பாளையில் பூம்புகாரை பத்தி மட்டும் இருக்கும், பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சியில பாத்தீங்கன்னா சேர நாட்டுடைய துறைநகரம் முசிறியில இருந்து போனதெல்லாம் இருக்கும், பாண்டிய நாட்டு தலை கடலுடைய இடத்துல இருந்து போனதெல்லாம் இருக்கும், இது எல்லாமே கலந்து இருக்கும். அப்ப இப்ப நம்ம மட்டும் சொல்லல, இப்ப நம்ம மட்டுமே இதை பெருமைக்காகவோ ஒரு இலக்கியத்திலோ எதுக்கு எடுத்தாலும் இலக்கியத்துல ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லியிருப்போன்ற அளவுக்கு இன்னொரு புத்தகத்திலையும் இருக்கு. பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன்சி பூம்புகாரை பத்தி கிரகமன்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம சொல்ல வேண்டிய விஷயமே தமிழர்களுடைய வரலாறு தொடர்பாக இப்படியான நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் பொருத்தி பார்த்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்றதான் நான் அந்த பூம்புகார் பத்தின செய்தியோடு நான் முடிச்சு போட விரும்புறேன். இன்னும் நிறைய செய்திகள் இப்ப செந்துவெளி சமவெளி நகரத்திலிருந்து எல்லா வகையான விஷயங்கள், இப்ப கொடுமணல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சேன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் என்னோட தொடர்பு படுத்ததாது. ஏன்னா கொடுமணலிலிருந்து மட்டும்தான், கொடுமணல வந்து ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஏற்கனவே இருந்திருக்கு. இப்ப எப்படி சேலத்துல ஒரு உருக்காலை இருக்கிறதோ அது போல இருந்திருக்கிறது, அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஸ்டீல், அந்த எஃகு என்று சொல்லுவோம் தமிழ்ல, எஃகு என்பது அது வந்து ஒரு வித்தியாசமான கலவை பொருட்களாக, ஸ்டீல் என்பது பொதுவாக ஐரன் அண்ட் கார்பன் காம்பினேஷன்ல இருக்கும், அந்த பர்டிகுலர் ஸ்டீல் மட்டுமே ஒரு வித்தியாசமான கலவை பொருட்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஏன் இது வந்து அப்படியான செய்திகளோட வந்துச்சுன்னா, இன்னொரு செய்தி வரலாற்று செய்தி என்ன, கரூருக்கும் அன்றைய சேர நாட்டு துறைமுகம் முசிறிக்கும் இடைப்பட்ட பகுதியில கொடுமணல் இருக்கு. கரூர் தான் அந்த காலத்தில் சேர நாட்டுடைய தலைநகரம். இப்ப இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொடுமணல் இப்படி ஒரு ஒரு தொழிற்சாலை நிறுவனமாக, தொழிற்சாலை நிறுவனங்கள் இருந்த பகுதியாக இருந்திருக்கிறதுக்கான சில ஆராய்ச்சிகளை ஒப்பிடணும். இது அப்படியே இந்த செய்திகளோட பொருத்தி பார்த்தா, 2006 நேச்சர் மெகசின், உங்களுக்கு தெரியும் அறிவியல் துறையில அதிகமாக ஒரு ஒரு பெருமை மிகு மெகசின்ஸ் சொல்லலாம், அதுல வந்து வூட் ஸ்டீல் அப்படின்றத பத்தி ஒரு ஆர்டிக்கல் வருது. வூட் ஸ்டீல் அதை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, இன்றைய செர்பிய பகுதி. அந்த வூட் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான கலவை நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டீல்ல இருந்து இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த வூட் ஸ்டீலுடைய ரெஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் பல ரெஃபரன்சஸ் இந்தியன் அப்படின்ற கணக்குல மட்டும்தான் இருக்கும், இந்தியான்ற கணக்குல மட்டும்தான் இருக்கும், அது தமிழ்நாட்டுல இருந்து வந்ததாக கணக்கு இல்லை. ஆனா இந்தியால அந்த காலத்துல இவங்க சொல்ற அந்த வுட் ஸ்டீல் இருந்த காலத்துல எங்கேயுமே ஸ்டீல் பிளான்ட் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்திருக்கும், அது கொடுமணலாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வுட் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய சில காம்பினேஷன்ல கார்பன் நானோடியூப் ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் சொன்னா, நான் முனைவர் பட்டம் பெற்றது ஒரு ஐரன்ல இருந்து வரக்கூடிய கார்பன் நானோடியூப் பத்தி தான். அப்ப சொன்னேன், எனக்கு ஒரு தொடர்புடைய ஒரு செய்தியாக இருக்கு அப்படின்னு அதுக்காக சொல்ல விரும்பினேன். அப்ப தமிழர்களுடைய இந்த இத்தனை வகையான பொருட்களும் உலகெங்கும் போயிருக்கு. நீங்க சொன்ன குளோபல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கான அந்த காரணங்கள் நான் இந்த ரெண்டு செய்திகள் மட்டும் வச்சு எடுக்கிறேன். ஒன்னு
கொடுமணல் இன்னொன்று பூம்புகார். ஏன்னா நேரம் கருதி மற்றவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரிசா பாலையா, இதை விட இன்னும் சிறப்பான தகவல் அடுத்த சிறப்பு பேச்சார். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துங்க. நீங்க நார்வேல இருந்திருக்கீங்க, ஸோ அங்க உள்ள தமிழர்களுடைய இப்ப உள்ள எண்ணங்கள் எப்படி இருக்கு? இன்னும் ஏன்னா இங்க நம்ம நாட்டுல நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சிக்கே அதுதான் ஒரு காரணம். கண்டிப்பா. நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஆஃப்ஷோர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்றேன். துறைக்கும் இப்போ நம்ம எடுத்திருக்க தலைப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அது விஜயசங்கம் சொன்ன மாதிரி அது பிழைப்புக்கானது தான். அதற்கு மேல அது போட்டி சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ எடுத்திருக்க தலைப்பு வந்து நான் என்னோட கோணத்துல முதல்ல ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வரலாறு அப்படிங்கிறது எத்தனை காலத்துக்கு முந்தையது வரலாறு அப்படிங்கிறது இங்கே பெரும் கேள்விக்குறியா இருக்கு எனக்கு. எழுத்து தொடங்கிய காலத்திற்கு பின்பு உள்ளது மட்டுமே வரலாறு அப்படின்னு இருக்கு. மனிதன் தோன்றிய காலம் வந்து பலாய வருட காலம். ஆனா நம்ம கிட்ட கையில இருக்க வரலாறுங்கிறது மிக மிக சொற்ப காலம். அதோட கம்பேர் பண்ணும்போது அதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வரலாறுங்கிறது அதுவும் மிக மிக சொற்பம். அது வந்து இலக்கியத்தின் அடிப்படையிலும் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலும் இருக்கும். இதுல மோஸ்ட்லி நான் இதுல பார்த்து வைக்கிறது வந்து இந்த வரலாறுகள் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. தமிழர்களோட வரலாறு அப்படின்னா நாம் திரும்ப திரும்ப இப்போ எக்ஸிஸ்டிங் பவுண்டரி, தமிழ் பவுண்டரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதற்குள் இழைப்பது மட்டுமே வரலாறாகும். பூம்புகார் ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், கீழடி ஆகட்டும், ஒரு சில விடயங்களை மட்டும் நம்ம மீண்டும் மீண்டும் பேசி இவைகள் மட்டுமே வரலாறு அப்படிங்கிற ஒரு பார்வை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம உடைக்கணும். இப்ப நம்ம நீங்க இப்ப கேட்கும் போதே இப்ப நார்வே தமிழர்கள் கேட்டீங்களா? அதான் நார்வே தமிழர் சொன்னீங்களா? நம்ம தமிழர்களுடைய ஒரு நீங்க வரலாறு நம்ம எடுத்தா கூட இந்தியா முழுக்க நம்ம பேசப்படுறதே கிடையாது. தமிழ் உலகம் முழுக்க பேசணுங்கிறோம். உலகம் நம்ம இந்தியா முழுவதா இருந்ததாக இலக்கிய பாடல்கள் மிக தெளிவாக இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அது வந்து பாவாணர் முதலா பல பேர் நிறுவிட்டாங்க. அதை நம்ம உறக்க சொல்ல வேண்டிய காலகட்டம் இது. இது உறக்க சொல்ல வேண்டிய காலகட்டம். அதான் இப்போ மனிதன் தொடங்கிய காலத்திலேருந்து எத்தனை வருட வரலாறு எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தா மிக சொற்பம்னு சொல்லிட்டோம். இப்ப அதுல ஒரு புள்ளியை வச்சு நம்ம வச்சுக்கலாம். 12,000 வருடம் அப்படிங்கறது நம்ம புள்ளியா எடுத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்ப ஏதோ ஒரு கதையை கட்ட போறாங்க, ஒரு 12,000 வருடங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த இலக்கை வச்சு நாமளும் ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். நம்மளோட வரலாற்றை கிடைத்த வரலாற்று அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டு ஆங்கிலத்திலையும் அனைத்து மொழியிலும் ஆவணப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் கொண்டு செல்லணும். இப்படி கொண்டு செல்லாவிட்டால் நமக்கான வரலாறு பெரிதும் மறைக்கப்படும். ஏன்னா அது அப்படிதான் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நான் எதை பத்தி பேசுறோம்னு தெரியும். சோ வரலாற்ற எழுதப்பட்ட வரலாற்றை மீண்டும் இணையத்துல டிஜிட்டல் வேர்ல்டுல கொண்டு வரணும். அந்த இடத்துல நாங்க கொஞ்சம் ஒர்க் பண்றோம். சோ அதனாலதான் நான் அது கொஞ்சம் எலிஜிபிள், இதை நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு 100 வரலாற்று புத்தகங்களை இப்ப வந்து ஓசியர் பண்ணி டிஜிட்டல் பண்ணி 20 புத்தகங்கள் முடிந்து விட்டது. 50 புத்தகம் நடந்துகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். வித்தின் 5 or 6 months எங்களால வந்து ஒரு 100 வரலாற்று புத்தகங்களை டிஜிட்டல் செஞ்சு டிஜிட்டல் வேர்டுக்குள்ள கொண்டு வர முடியும். எதற்காக நான் கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, பொதுவாகவே வரலாற்று ஒருவங்க எழுதும் போது அவர்கள் ஒரு சில ஆவணங்களை வச்சுதான் எழுதுறாங்க. அவங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லாராய்ச்சி எடுத்தீங்கன்னா, இப்ப நம்ம பாவனர் தொடங்குற செந்தம சொற்பரப்பியல் பேராகிற முதலில் எடுத்து சொல்லாராய்ச்சின்னு இறங்கினா கூட அந்த புத்தகம் 30 புத்தகம். அந்த 30 புத்தகத்தையும் ரெஃபர் பண்ணி ஒருத்தவங்க சொல்லாராய்ச்சி செய்யறது இங்க கஷ்டம். அப்படிங்கும் போது ஒரு வரலாற்றை பத்தி ஒரு அனைத்தையும் ஆராய்ச்சி எழுதுறது வந்து மிக மிக கடினமானது. அவர்களால் கிடைக்கப்பட்ட புத்தகத்துல அவர்களோட எண்ண ஓட்டத்துல அதில் வந்து சாதி அரசியல் இருக்கலாம், மத அரசியல் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அவர்களோட ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஒரு ஸ்டேட்டஸ்லதான் வந்து வரலாற்றுகள் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் வரலாற்று புத்தகங்கள் படிக்கும் போது அதோட தாக்கங்கள் நல்லா தெரியும். டிஜிட்டல் செய்யப்பட்டது எழுதப்பட்டவருக்கும் அந்த வரலாறு எழுதியிருக்க விதத்திலையும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. ஏன்னா அதை ஒரு இலக்கோட தான் அவங்க எழுதுறாங்க. அந்த அதெல்லாம் உடைத்து தமிழர்களுக்கான நியூட்ரலான ஒரு வரலாறு எழுதப்பட வேண்டியது காலத்தின் அவசியம். அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா, எல்லா புக்கையும் டிஜிட்டல் பண்ணி கொண்டுட்டு உள்ள வரோம். இத ஒருங்கிணைச்சு சம்மன் ஒரு ஃபாரினர் பார்த்தா கூட அவன் ஒரு நியூட்ரலான ஒரு ஹிஸ்டரி இதுல இருந்து எடுக்க முடியும்.
அந்த காலகட்டத்தை பத்தி நம்ம நவுத்தணும். அதுல வரலாற்றுல நிறைய பண்ணிருக்கு. இப்போ அகஸ்தியர் சிலை வந்து தாய்லாந்துல கிடைச்சதுக்கும், நேற்றிய வந்து பாண்டியர் காயின் வந்து காசு வந்து ஈழத்துல கிடைச்சதுக்கும் இலங்கையில கிடைச்சதுக்கும் நம்ம வந்து ஒற்றுமைப்படுத்தி இவை அனைத்துமே தமிழரோட வரலாற்று தான் வரணும். இது பவுண்டரி பவுண்டரியே கிடையாது. இது உலகம் முழுவதும் தமிழகத்தோட தமிழர்களோட அடையாளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அவைகள்லாம் எடுத்து தொகுக்க வேண்டியது அவசியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், தாழி இருக்குல்ல, முதுமக்கள் தாழி வந்து தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல இருக்கு. இந்த தாழி உலகம் முழுவதும் இருக்கப்படுது. இந்த தாழிகள் எப்படி, இந்த பண்பு எப்படி உலகம் முழுக்க போச்சு, இந்த வரலாற்றை நம்ம வந்து இணைக்கணும். அப்ப நிறைய இது எப்படி இருக்குன்னா, பிட்ஸ் அண்ட் பீசஸா, ஹியர் அண்ட் தேரா டாட்டா இருக்கு. இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பெரிய ஓப்பன் இதா பார்க்கும் போதுதான் நமக்கான வரலாற்றை சரியா புரிஞ்சுக்க முடியும். அது வந்து அரசு செய்தா அப்படின்னு நமக்கு தெரியல, ஆனா நம்மளா போன்ற படித்த நபர்கள் பல இடங்கள்ல இருக்கிறவங்க, இப்போ எங்களை போன்ற நபர்களுக்கு 8 மணி நேரம் வேலைன்னா அவ்வளவுதான் வேலை. அதற்கு பிறகு நாங்க ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கண்டிப்பாக வந்து இனத்துக்காகவும் மொழிக்காகவும் வேலை செய்ய முடியும். அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது எங்களை போன்ற நபர்களை சேர்ந்து இவை போன்ற ஒரு வரலாற்றை ஒருங்கிணைச்சு ஒரு புதிய பார்வை வைக்கும் போதுதான் சரியான வரலாறா இருக்கும். அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். அதை நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறேன். அதை நான் முதல் இன்ட்ரோ அதை மட்டும் பேசிக்கிறேன், பிறகு நம்ம பேசுவோம். வணக்கம் சித்ரா மேம். வணக்கம். சோ உங்களுடைய முனைவர் பட்டத்தை பத்தி கொஞ்சம் குறிப்பு சொல்லுங்க. தலைப்பு பத்தி நீங்க கொஞ்சம் உங்களுடைய முதல் கட்ட கருத்தா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட பின்புலம் என்னன்னா, நான் பிஹெச்டி பண்ணது ஜஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிதான், முன்னாடி எல்லாம் பண்ணல. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு, அதுதான் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், அதுலதான் ஒர்க் பண்ணிருக்கேன். பட் இந்த 23 வருஷமா நான் ஹாங்காங்ல இருக்கேன். இருந்தாலும் எனக்கு தமிழ் மேல எப்பயுமே ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ சில நூல்கள்லாம் எழுதியிருக்கேன், சிறுவர்களுக்காக நூல்கள் அந்த மாதிரி. அப்புறம் நான் தமிழ் வகுப்பெல்லாம் எடுப்பேன், அவங்களுக்கு பண்பாடெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அவ்வளவுதான் என்னோட தமிழ் டச். பட் இப்போ ஒரு 2017ல நான் பிஹெச்டி முடிச்ச உடனே நான் கொரியாவுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு போகணும், நாங்க லெஜர் ட்ரிப். அப்ப அங்க சுரேஷ் மரிச்சியப்பன் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்ண, கெமிஸ்ட்ரி தான் அவரு. பட் அவருக்கு வந்து தமிழ்ல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அவர் தமிழ் கொரியன் பத்தி ஒரு புத்தகம் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவரை சந்திக்கும் போது அவர் வந்து சரி, அதுக்கப்புறம் நாங்க வாட்ஸ்அப்ல வந்து ஜஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ சென்னைக்கு நான் வரேன், நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் வந்து அங்க 2019 ஜான்ல அப்போ அவங்க மீட் பண்ணோம் நாங்க. அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது, தமிழ் உயராய்வு மாநாடுன்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் பாலு ஐயாலாம் நான் மீட் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. என்ன தென்புலத்தார் குரூப்லயும் சேர்த்து விட்டாங்க. பட் அப்போ வந்து நான் இந்த மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணுவேன்லாம் நினைச்சும் பார்க்கல. ஆக்சுவலா அங்க அந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணாங்கன்னா, ஆக்சுவலா கொரிய தூதுவரே வந்திருந்தார் நம்ம தமிழ் கொரிய தொடர்பை பத்தி பேசுறதுக்கு, அவங்களே வந்திருந்தாங்க. அப்ப பேசும்போது சரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, இதை பத்தி நமக்கு ஏன் இதெல்லாம் தெரியல. நான் கொரியாவுக்கு போகும்போது எனக்கு அரசல் பொருசுல யாரோ ஒருத்தங்க ராணி இருந்தாங்கன்னு மாத்திரம்தான் தெரியுமே ஒழிய வேற டீட்டெயில்ஸ் ஒத்துமே தெரியாது எனக்கு. சரி அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் ஒரு ஜூன்ல வந்து என்னோட மகனோட கல்யாணம் இருந்ததுனால ஜூன்ல என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிக்க போறேன், நீங்க ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பத்திரிக்கை நான் தமிழ் மலர் சொல்லிட்டு நான் ஒரு 5 வருஷமா நடத்திட்டு இருந்தேன். பட் ஃபுல் ஃபிளெஜ்டு பிரிண்டிங் இதுக்கு நான் போனதில்லை. பட் இருந்தாலும் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது முதல் இஷ்யூ நாங்க ஜென்ரலா பண்ணோம். செகண்ட் இஷ்யூ பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன், வை நாட் வி டேக் அபவுட் அ கொரியன் குயின், பிகாஸ் அந்த மேகசின் வந்து விமன் பேஸ்டு மேகசின். ஸோ அப்போ பார்க்கும்போது சரி நம்ம ஒரு கவர் ஸ்டோரியாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து 2000ல இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இப்பதானே கொரிய தொடர்பை பத்தி பேசுறோம், தமிழ் கொரிய தொடர்பை பத்தி பேசுறதுனால அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4 பக்க கட்டுரைக்கு நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணிட்டேன்னு சொல்லணும். என்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் சேர்ந்தது. சரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்ப என்ன பண்றது, கட்டுரையை வெளி பண்ணியாச்சு. சரி இந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது சரி நம்ம இதை வந்து பேப்பரா சப்மிட் பண்ணலாம், இல்ல ஒரு புத்தகமா போடலாம், ஏன்னா மிச்சவங்களுக்குலாம் அது தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக ஐ சப்மிட்டட் அ பேப்பர் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆக்சுவலா ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் கொரியா. நீங்க அதை போயிட்டு நீங்க அந்த வெப்சைட்ல போட்டீங்கனாலே ஒரு இது வரும், அது வந்து எக்ஸாக்டா வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கும் மேட்ச் ஆகுது. ஐ வாஸ் லிட்ரலி சர்ப்ரைஸ். அது எப்படி அதே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே, அந்த தார தப்பட்டை நீங்க வந்து அந்த புல்லாங்குழல் எல்லாமே அப்படியே அந்த ட்ரெடிஷ்னல். இது எனக்கு கூட முதல்ல எனக்கு தெரியாது. அந்த உயராய்வு மாநாடுல ஒரு கண்காட்சி வச்சிருந்தாங்க. சோ நான் அப்ப அந்த டைம்ல எல்லாம் பார்த்ததெல்லாம் ஃபுல்லா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. சோ அதை பேப்பரா சப்மிட் பண்ணேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் தெரிஞ்சதுனால சரி ட்வின் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் பிரிண்ட்ல ஆகல. சோ மச் ஆஃப் சிமிலாரிட்டிஸ்.
சோ அத பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு இடையில வந்து நான் ஸ்டிக் ஃபைட்டிங், அதாவது அந்த கம்பு சண்டை இருக்கு இல்லையா, என்னவோ தெரியலன்னு எனக்கு அதுல ஒரு ஆர்வம் வந்து நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அதுல பாக்கும்போது இந்த ஸ்டிக் ஃபைட்டிங் வந்து முதல்ல ஒலிம்பிக்ஸ்லயே இருந்ததாமா, பட் ஆஃப்டர் தட் தே ரிமூவ். அண்ட் இப்ப வந்து ஒலிம்பிக்ஸ் இந்த வாட்டி நடந்திருந்தா அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் மேட்சா இருந்திருக்கும். சரி, அப்ப நம்ம அதை பத்தி ஃபுல்லா எழுதலாம்னு சொல்லிட்டு படிச்சுட்டேன். இங்க வந்து யூஎஸ்ல வந்து அவர் ராஜ்பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மரப்பு கல்வி இப்ப மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பிச்சிருந்தாரு. அதுல ஒரு நாலு ஆசான்கள் இருந்தாங்க, இந்த சிலம்பாட்டம் ஆசான்கள். சரி, அப்ப நம்ம பேப்பர் எழுதி இருக்கோம், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேப்பர் அனுப்பினேன் நான். அவர் வந்து இந்த பேப்பர்ல நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருந்தவொடனே அவர் என்ன பண்ணாரு, அவர் நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ எனக்கு வந்து இதை இங்கிலீஷ்ல நீங்க இது கொஞ்சம் ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது கொடுத்தாரு. சரி, நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்றது பண்ணி பார்க்கலாம், இன்னும் நிறைய கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஆய்வு பண்ணி நிறைய விஷயங்கள் அதை போட்டிருந்தாரு. எனக்கு எல்லாமே சர்ப்ரைஸ் தான் நிஜமாவே. நான் நம்ம எப்படி இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தோம், தமிழர்களா இருக்கோம் பட் இருந்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியல. நான் வெளிநாட்டிலேயே இருந்ததுனால எனக்கு இங்க இருக்கிற கனெக்ஷன்ஸும் தெரியல. என்ன மாதிரியான ஆய்வுகள்லாம் சிமிலாரிட்டிஸ் இருந்தது? சிலம்பாட்டம் வந்து உங்களுக்கு உலகம் ஃபுல்லா இருக்குங்க, ஆனா இல்ல இல்ல என்ன என்ன விதமான விஷயங்கள் வந்து எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த கொரியன் சிமிலாரிட்டிஸ் என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது இது மாதிரி நான் சிமிலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு, சரி என்னோட யூனிவர்சிட்டியில யாராவது கொரியன் ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட யாரையாவது கொரியன் ப்ரொஃபஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொன்னோடனே அவர் சொன்னா, நீங்க வந்து இந்த கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் பண்ணணும்னா பேஸ்ட் ஆன தியரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கரெக்டா கிடைக்கும் அப்படின்னாங்க. ஹாப்ஸ்டெட் தியரின்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து ஆனியன் தியரி, அதாவது ஒரு ஒரு தோலா நீங்க உரிக்க உரிக்க உங்களுக்கு விஷயம் எல்லாம் நிறைய தெரியுங்கிறது. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிம்பிள்ஸ் வச்சுக்கணும், அடுத்தது ஹீரோஸை பத்தி கம்பேர் பண்ணும், அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ் practices, இது எல்லாத்துலயுமே அண்டர்லைன் வேல்யூஸ். இதுதான் அவரோட தியரி, ஹாப்ஸ்டெட் தியரி. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் பார்க்கும்போது சிம்பிள்ஸ்ல நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. அதே மாதிரி அவங்க சூரியன் சந்திரனை வணங்குறது எல்லாமே சேம், நிறைய அந்த நம்ம அந்த நவ கன்னிகள் சொல்றோம் இல்லையா, அதுவுமே கொரியன்ஸ் அவங்க பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க ரிச்சுவல்ஸ் எடுத்தீங்கன்னா மேக்சிமம் ரிச்சுவல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம். அதுக்கப்புறம் பிராக்டிசஸ், நம்ம குடும்பத்துல எப்படி நம்ம கீழே உட்காந்து சாப்பிடுவோம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, பெரிய பிள்ளைக்கு இருக்கிற டியூட்டிஸ், அவங்க இறந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்னா எல்லாத்துலயுமே அப்படி ஒரு சிமிலாரிட்டி வர்றது வந்து நான் எதிர்பார்க்கல. ஸோ அதை ஒண்ணுன்னா நான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த சிமிலாரிட்டிஸ்லயே நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் இந்தியா இந்தியான்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அதுல வந்து இமே நார்த் இந்தியா யூஸ் பண்ணாம தமிழ்நாட்டுல மாத்திரம் இருக்கிற சிமிலாரிட்டியா எடுத்து நான் பாக்குறேன் நான். ஏன்னா என்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, இது இந்தியா தானே, இது இந்தியா தானே அப்படின்னு நிறைய விஷயம் போயிடுது. பட் நிறைய சிமிலாரிட்டிஸ் பேஸ்ட் ஒன்லி ஆன் தமிழ்நாடு. ஃபுட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, விளையாட்டுல பாத்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே அது வந்து ஒரு 150 சிமிலாரிட்டிஸ். ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு காஃபி டேபிள் புக்கா போடணும், ஏன்னா எல்லாரும் உட்காந்து படிக்கிறதுக்கு எல்லாம் நேரம் இல்லை, இப்படியே பாத்தீங்கனாலே உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் தெரியுங்கிறதுக்காக அப்படிதான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இது பண்ணும்போது நடுவில் இப்ப நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, இந்த ஸ்டிக் ஃபைட்டிங் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்பிட்வீன் இன்னொரு குரூப் வந்து ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து தமிழர்களை பத்தி பண்ணும்போது. அப்போ ஊர் அப்படிங்கிற ஊர் வந்து சுமேரியால இருக்கு, அது வந்து நம்ம தமிழ் பேஸ்ட் திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, அப்போ நான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டு கொரியன் விளையாட்டுகள் எல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் இல்லையா, அப்போ வந்து அதுல நான் அந்த ஊர் பத்தி எல்லாம் போயிருந்தேன். பட் அதை வந்து நான் தமிழோட கனெக்ட் பண்ணல, ஊருங்கிற ஊர் வேர்டு வந்து தமிழோடதுன்னே நினைக்கல, நான் ஊர் ஊர் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன், அது ஊர் ஆக்சுவலா. அப்படி பார்க்கும்போதுதான் நான் இப்ப இந்த ரிசர்ச்ல இருக்கிறதே ஜஸ்ட் 1 இயரா தான் இருக்கேன். ஸோ அதுல வந்து ஒரு 5-8 months வந்து அதுல போயிடுச்சு, அத கொரியன் ரிலேஷன்ஷிப்ல. இப்போ திடீர்னு ஒரு 3 months தான் நான் சுமேரியன் சிவிலைசேஷன் எடுத்தேன் நான். அதுல இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் எனக்கு நிச்சயமாவே, எனக்கு ஆச்சரியனா ஆச்சரியம் அவ்வளோ சர்ப்ரைசஸ் அதுல இருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த உரை கிணறு சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த உரை கிணறை எடுத்தாலே ஜஸ்ட் நான் அந்த ஊர் அப்படின்னு போட்டு வெப்சைட்ல போனேங்க, அதுல வந்து அவர் உள்ளின்னு சொல்லி ஒருத்தர் ஆர்கியாலஜிஸ்ட் அவர்தான் அதை பண்ணியிருக்காரு. அப்படியே உரை கிணறு அந்த ஊர்ல இருக்கு. நம்மளோட இங்க கீழடிய கிடைச்ச உரை கிணறும் அங்கேயும் சேம். உடனே ஒரு கட்டுரை எழுதி, ஆக்சுவலா நான் வந்து தினமலரோட செய்தியாளர், ஹாங்காங் செய்தியாளர், உடனே அதை போட்டு அது பேப்பர்லயும் வந்தது. பட் அது யார் அதை ப்ரொசீட் பண்ணாங்கலாம் எனக்கு தெரியல. பட் அந்த அந்த மெயின் சிமிலாரிட்டி இருக்கு. பட் இன்னும் நிறைய சிமிலாரிட்டிஸ் அங்க கிடைச்ச பொருட்கள் எல்லாம் ஐ கேன் மேட்ச் நிறைய இருக்கு, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்ப வந்து சுமேரியன் சிவிலைசேஷன்ல பண்றேன். பிளஸ் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த 12,000 அப்படிங்கிற ஒரு இயரை வந்து அவங்க எதுக்கு பண்ணிருப்பாங்க அப்படிங்கறது நான் எதுக்குன்னு யோசனை பண்ணேன், எதுக்கு 12,000 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படித்தான் அவங்க, நான் நினைக்கிறேன் புராணத்தை வந்து வரலாறா மாற்றத்துக்கான ஒரு காலகட்டமா கொண்டு போறாங்களோ. அதுதான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அதுல வந்து நீலேஷ் ஓக் அப்படிங்கிறவர் வந்து நிறைய இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரத டேட்டிங் எல்லாம் பண்றாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஜெயஸ்ரீ சாரநாதன் அவங்களும் அந்த டேட்டிங் எல்லாம் பண்றாங்க. ஸோ அந்த நீலேஷ் ஓக் என்ன சொல்றாங்கன்னா, ராமாயணம் 12,000 BC ல நடந்தது,
மகாபாரதம் வந்து 5500 BC அப்படிங்கறத அந்த 18000க்கு மார்க் பண்ணிட்டாங்க. ஆனா ஜெய்ஸ்ரீ சாரநாதன் அவங்க அவங்களோட பேசிக் இதெல்லாம் சொல்லிட்டு ராமாயணம் வந்து 5100 BC மகாபாரதம் வந்து 3000 BC அப்படி அந்த லெவலை வச்சுன்னா அவங்க அந்த 12000 BC பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பட் நான் இந்த சொன்னேன் இல்லையா, இந்த ஆசான் அவர் சிலம்பாசான் வந்து அவர் சொன்ன டீடைல்ஸ் வச்சு பார்த்தோம்னா ராபர்ட் ப்ரூஸ்வுட் அவர் எடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அது வந்து 3.5 மில்லியன் இயர்ஸ் பேக் அந்த மாதிரி அந்த அந்த லேக்ஸ்ல போகுது அது இயர்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவர் அலெக்சாண்டரியா அவர் வந்து 10000 BC நம்மளோட அயர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் இதெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியாது, அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கும் அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் ஆக்சுவலா பால்வாயா பேசுவாரு, நான் இதெல்லாம் இப்படியும் இருக்குமா இப்படியும் இருக்குமா அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். இவர் நிறைய சொல்றாரு, இதுல எவ்வளவு நம்மளால நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போதுதான் அத்தனையும் டாக்குமெண்ட்ல இருக்கு, பட் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நமக்கு ரீச் ஆகல அதுதான். சோ இப்ப அவர் இங்கர்சால் அவங்க சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெளியில கொண்டு வரணும், அத அந்த விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரியாது. நம்ம இவ்வளவு அந்த ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரி அவர் திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருப்பாரு, அப்படிங்கிறது இருக்குமா இருக்குமா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இப்படிதான் சொல்லி கொடுக்கறாங்க ஐயா, அதாவது நம்மளோட ஏசியன் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க, லிட்டரி சோர்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, இதுல வந்து வேதிக்கு அதெல்லாம் வருது. சோ நம்ம ஆர்கியாலஜிக்கல் வழியா தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது இப்போதைக்கு. சோ இது இது இப்ப இவங்க வந்து இந்த இலக்கியம் அப்படி அதாவது புராணங்கள் இலக்கியங்கள்ன்றத காமிச்சு வந்து இந்த ஆர்கியாலஜிக்கலை கம்மி பண்ணி கொண்டு வராங்களா எப்படிங்க ஐயா? அடிப்படையில ஒன்னு சொல்ல விரும்புறேன். நான் திருச்சி உறையூர்ல பிறந்து வளர்ந்து தொழில் ரீதியாக ஒரிசா போனவன், இயற்பியல் பொறியியல் படிச்சுட்டு தொலையுணர்வு துறையில வேலை பண்ணுவேன். ஒரிசா உங்களுக்கு தெரியும், கலிங்கமன்னன் காலவேலன் 1300 வருடங்கள் திரமில சங்காமத்தியத்தை பத்தி பேசுறவங்க, பாண்டியர்கள் கொடுத்த பரிசுகள் பத்தி பேசுறவங்க. கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில இந்தியா முழுக்கும் இருந்த தமிழ் தொடர்புகளை வான்தோ இமய முதல் தென்குமரி வரை உள்ள வரலாறு பார்த்திருக்கேன். ஒரு பாடல் 2000 புவனேஸ்வர்ல ஒட்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் கல்ச்சர்ல தமிழ் இருக்க அமைச்சாங்க. அப்ப நம்ம பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் வந்து ஒரு அப்ப நான் அங்க முக்கியமான பொறுப்புல இருக்கேன், ஒரு வரி சொன்ன, அந்த வரியை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் தாய் மடிக்குள் வேர்கள் இன்னும் நீள் நீளும். இப்ப ஸ்வீடன்ல இருக்க அசோகனுக்கும் நார்வேல இருக்க இங்கர்சாலுக்கும் ஹாங்காங்ல இருக்க சித்ராவுக்கும் ஒரிசா மாதிரி பல நாடுகள் சுத்தி இருக்க எனக்கும் தாய் மடிக்குள் வேர்கள் இன்னும் நீள் நீளும். அந்த வேர்களுடைய தொடர்ச்சியா தான் பறந்து விரிந்த இந்தியா. இந்தியாவுடைய வடக்கு பகுதி உங்களுக்கு தெரியும், 3500 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இந்தியாவுடைய வேர் வந்து தமிழகம் தான். அந்த வேருடைய விழுதுகள் வந்து கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்கும் போகுது. இயற்கையவே புவியியல் அடிப்படையிலே வந்து கன்னியாகுமரிக்கு அப்புறம் வந்து மரிக்கினான் மூழ்கி போன தீவு, லட்சதீவு மூழ்கி போன தீவு. சந்தேகம் என்னன்னா இன்னைக்கு நீங்க நிறைய பேசிருக்கீங்க இத பத்தி. இன்னைக்கு முக்கியமா என்னன்னா தமிழர்கள் அப்படின்னா வந்து மேக்சிமம் சவுத் இந்தியான்ற மாதிரி சொல்றாங்க. சோ வட இந்தியால தமிழர்கள் வாழலையா எங்களுக்கு அதுதான் முக்கியம். அடிப்படையிலேயே இமயம்ன்ற பேர் என்னங்க, இம்னா என்னங்க மலை தான் என்னங்க, இமயமலைன்றீங்க இமாலயான்றீங்க, தமிழ் சார்ந்த சொல்லுதா இருக்கு. இந்திய எனக்கு அந்த தகுதி இருக்கு, ஏன்னா இந்தியா முழுக்க சுத்தி வந்துவேன், உலகத்துல பல நாடுகள் சுத்தி வந்துவேன். இன்று வேண்டுமானால் 1956 அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட்டு சொல்லப்பட்டு 69 தமிழ்நாடுன்னு 1975 கிலோமீட்டர் சுருக்கப்பட்ட தமிழகம், 1872 ஒரிசா வரைக்கும் இருந்த சில்கா ஏரி பாலூர் வரைக்கும் இருந்த தமிழகம், 2000 வருடம் முன்பு இந்தியாவில் எந்த மொழி வேணா எடுத்துக்கோங்க, இமயம் முதல் தென்குமரி வரையும் சொன்னவங்க யார், நம்ம தான். இதை விட இன்னும் அதிகமா இமயம் முதல் குமரி வரை ஒரு மொழி வைத்து உலக ஆண்ட மன்னன் சேரலாதனுக்கு வருது. சிலப்பதிகாரத்துல தாயை படித்தான்னு சொல்லிட்டு கணக்க விஜய தலையில 3000 கிலோமீட்டர் தலையில கல் வச்சு தூக்கி வந்ததுலாம் இங்க பதிவா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இலக்கியம்ன்றது துன்பம் கிடையாது, நம்ம இலக்கியம்ன்றது ஒரு டைரி, ஒரு வரலாற்று குறிப்பு கொண்ட டைரி. இன்னைக்கு கூட உலகத்திலேயே ஆர்கியாலஜிக்கு லிட்ரேச்சரை பயன்படுத்துற ஒரு மொழி வந்து தமிழ் தான். ஆதி ஆதின்னு சொல்லல, பல இடத்து போய் தேடுறது உங்களுக்கு வந்து மேட்டை குறிக்கிறது, பள்ளத்தை குறிக்கிறது, திசைகளை குறிக்கிறது எல்லாமே இங்கதான் இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க ராபர்ட் ப்ரூஸ்வுட், உங்களுக்கு தெரியும் நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் நான் களத்துல போய் பார்த்தேன். ராபர்ட் ப்ரூஸ்வுட்டுடைய அந்த மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரி உருவான காட்டுல இருந்து கிட்டத்தட்ட சாந்தி பப்பு கூடிய அத்தனை சைட் 169 சைட்டுகளுக்கு போயிட்டு வந்தவர்.
தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு வரலாறு நீங்க நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் தொல்லியல் மட்டும் கிடையாது. தொல்லியல்னா வெறும் ஓலைச்சுவடியோ பாறை ஓவியமோ இது ஓலைச்சுவடியோ செப்பேடோ கிடையாது. பாறை ஓவியம் 200 இடங்கள்ல இருக்க பாறை ஓவியங்கள் கிட்டத்தட்ட தொல் பழங்கற்காலம் 650 தொல் பழங்கற்காலங்கள், 33 முழுகி போன துறைமுகங்கள். சென்னையில பழைய பேர் 2000 வருஷத்துல மயிலாப்பூர் துறைமுகம் இருந்தது. இப்ப நான் வந்து உங்களுக்கு தெரியும் கடல்ல நேரடியாக போய் ஆய்வு செய்யறோம். இப்ப இருக்க தமிழகம் வந்து 1076 கிலோமீட்டர், அது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த தமிழகம் வந்து 3800 கிலோமீட்டர். அது ஒரிசா வரைக்கும் இருந்தது இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு இப்ப 7517 கிலோமீட்டருங்க. அப்ப வந்து 3500 கிலோமீட்டர் பிரிட்டிஷ் காட்டில் மெட்ராஸ் பிரசிடென்சி காட்டில் இருந்தது அப்படி இருந்து. ஆனா இந்தியா முழுக்கும், அதாவது தீபகற்ப இந்தியா முழுக்கும் தொடர்புடைய, அதாவது உலகத்துடைய மேற்கையும் கிழக்கையும் இணைத்த பகுதி தமிழ்நாடு. அவங்க ஐயா குறுக்கிட மன்னிக்கணும், இப்போ என்னன்னா வந்து வட இந்தியாவுல தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இல்ல ஏதாவது கேட்கணும். ஏன்னா அவங்க வந்து துவாரகாவையும் மத்த மகாபாரத நிகழ்ச்சிகளை மட்டும்தான் முன்னெடுத்து போறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இது பேச வேணாம், என் கூட கார் எடுத்துட்டு வாங்க. ஜார்கண்ட்ல இருக்கக்கூடிய கரிகாலனை காமிக்கிறேன், ஜார்கண்ட்ல இருக்கக்கூடிய காஞ்சிரிவரை காமிக்கிறேன், இமயமலையில இருக்க பக்ருலிய காமிக்கிறேன், ஒட்டு அகஸ்திய மலைக்கு கூட்டு போறேன். இந்தியாவுடைய கிட்டத்தட்ட ஜெய்சால்மீர் பிகானீர்ல இருந்து லே வரைக்கும் போய் மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்ப கூட இந்த கரோனாவால நாங்க வந்து பூட்டான்ல இருக்கக்கூடிய பூவேந்திர சிங்கத்தை பார்க்க முடியாம தவிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம இப்ப வந்து வரலாறு பேசுறது விட்டுங்க, நம்ம இலக்கியத்துல பேச விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம வாட் வி ஆர் நவ், இன்னைக்கு விமானம் வழியா போன அத்தனை பகுதிகளுக்கும் கடல் வழியா போனவங்க நம்ம, யாராலும் மறுக்க முடியாது. அதே சமயத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன், உலகத்துல நாடுகள் எவ்வளவு, 193+2 UN, அது இல்லாம மைக்ரோனேஷியா மைக்ரோனேஷன் சொல்லக்கூடிய 61-61 நாடுகள், இத்தனை நாடுகள்ல 205 நாடுகள் தமிழுக்கு இருக்காங்க. நடைமுறையில இங்க இருக்கிற அத்தனை பேருமே நம்ம தென்புலத்தோட தொடர்புடையவங்க. நடைமுறையில 172 நாடுகளோட அன்றாட பேசிட்டு இருக்குது நானும் சந்திராவும், அது யாராலும் மறுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நாங்க வந்து மறைச்சிதான் பண்ணல, ஓப்பனாவே பண்றோம், ஓப்பன் சோர்ஸ்லயே பண்றோம். இப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்திய வரலாறு தான் ரொம்ப மாற்றி அமைக்கக்கூடிய சிச்சுவேஷன். நான் சொல்றது கேளுங்க, ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாம சொல்ல முடியாது. 114 நாட்டுல சிட்டிசன்ஷிப் வாங்கி வாழக்கூடிய இந்த தமிழர்கள் இந்த மாதிரி 12,000 வருஷம் இவங்களுக்கு தெரியும். அன்று 3 மணிக்கு இந்த செய்தி வருது, 4 மணிக்கு டெல்லியில இருந்து எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, அடுத்த நாள் காலையில நாதன் டிவிக்கு போயிட்டேன். இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனிமே நம்மளை ஏமாற்ற முடியாது. இங்கசால் வந்து நார்வேல உட்கார்ந்துகிட்டு பண்ற வேலையும் விஜய் அசோகன் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்ப தமிழர்கள் தனியா இல்ல, தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்க வந்து எந்த பிரச்சனையும் விட மாட்டாங்க. இப்ப இங்கசாலுடைய பயணங்கள் நீங்க இங்க பேசணும், எல்லாரோடய நேரில் பாக்குறேன். விஜய் அசோகனுடைய தனித்தன்மை, இங்கர்சாலுடைய அந்த தமிழ் சொற்களை, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில 1.5 லட்சம் சொல்லி சொல்லப்பட்ட ஒரு தமிழ் சொற்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கேன் அவரே கேளுங்க. இப்ப கொரியன் வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும், இவங்க சொல்றாங்களே நம்ம சித்ரா சொல்றாங்களே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உலகம் வந்து கவனிச்சுட்டு இருக்கு. நான் பேங்காக்ல போனப்ப சொன்னது, தமிழ் இஸ் நோன் டு எவ்ரிவேர். யாரு? இந்தோ பசிபிக் யூஎன் சீஃப் சொல்றாரு. உலகம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுடைய ஒரு மாநில மொழியா தமிழை பாக்கல, உலகம் வந்து இந்தியாவுடைய தொன்ம மொழியா பாக்குது. இங்க நீங்க என்னதான் ராமாயணம் மகாபாரதம் சொன்னாலும் அந்த ராமாயணத்திலேயே நாங்க இருக்கோம். ஏன்னா அனுமன் வந்து இலங்கைக்கு போற சமயத்துல அவன் கபாலபுரத்தை சொல்றான், கபாலபுரத்தை பார்த்துட்டு கவனத்தை திருப்பாதர் சொல்றான், அகஸ்தியர் எல்லாம் இருக்கு. இப்ப குறைவான நேரம் இருக்கிறதால ஒண்ணு சொல்றேன், வரலாறு என்பது வழிபடுவதற்கு மட்டுமல்ல. கேள்விதான் திரும்பியும் கேக்குறேன், இப்போ நம்ம வட இந்தியாவில தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் எந்தெந்த இடத்துல நீங்க குறிப்பா ஒரு 4-5 இடங்கள்ல வந்து நாங்க கண்டுபிடிச்சோம்? பாம்பேல கனேரியில திரமிழகாரணி, பத்தாமியில திரமிழகாரணி, அமர்நாத்ல திரமிழகாரணி, ஒரிசால திரமிழ சங்காமத்தியம், 1300 நீங்க சொன்னீங்களே தமிழ மட்டும் போராடுறீங்களே, நமக்காக ஒரியாக்காரன் போராடினான். எனக்கு நான் சாட்சி என்னன்னா, 1300 இடங்கள் ஒத்துமையா இருந்த தமிழ சங்காத்தியத்தை பீகார் காரணம் பெங்கால் காரணம் சேர்ந்து 113 வருஷமா சுருக்குறாங்க, சுருக்கி ஆர்கேவில கொண்டு வராங்க. ஆனா ஒரிசாக்காரங்க பி கே பெகரா ரத்து எல்லாம் சேர்ந்து போராடி அதை வந்து மறுபடியும் 1300 கொண்டு வந்தாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தமிழர் மட்டும் தமிழருக்காக போராடல, இந்தியா முழுக்க தமிழருக்காக போராடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி நீங்க அகஸ்திய முனின்னு ஒரு இடம் இருக்கு, எங்க கரிகாலன் ஒரு இடம் இமயமலையில இருக்கு, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் தமிழ் கூறுகள் இடப்பெயர், உங்களுக்கு தெரியும் பாலகிருஷ்ணன் சார் இடப்பெயர் ஆய்வு, நானும் இடப்பெயர் ஆய்வு பண்ணிருக்கோம். ஒட்டுமொத்த இந்தியாவில் மட்டும் இல்லாமல்
நீங்க சொன்னீங்களே நீங்க தமிழ் தமிழ் சொல்றமே தமிழுக்கு ஒரு ஆறு எங்க இருக்கு? ஆந்திரால இருக்கு, தமிழ்ல இருக்கு. முருகன் முருகன் கும்பிடுறமே முருகனுக்கு ஆறு எங்க இருக்கு? துருக்கிஸ்தான்ல இருக்கு. முருகாப்பன் ஆறு இன்னைக்கும் பலுஸ்தி மக்களும் முருகாப்பன் தான் கூப்பிடுறாங்க. இது மாதிரி நமக்கான ஒரு மிகப்பெரிய உலகத்தில் இருக்க அத்தனை ஆற்றங்கரை நாகரிகத்திலும் நம்முடைய பண்பாடு இருக்கு. உலகத்து 27 நாகரிகத்திலும் நம்ம பண்பாடு இருக்கு. இன்னைக்கும் நாஸ்டாட்டிக் சொல்லக்கூடிய முதல் உலக மொழி எதுன்றதுல தமிழ் முதலிடத்தில் இருக்கு. இது அடிப்படை பிரச்சனை என்னாச்சுன்னா, நீங்க திராவிட மொழின்னு சொல்லி சொல்லி தமிழை அழிச்சிட்டீங்க. நாங்கெல்லாம் நான் வந்து தமிழ் லிங்குஸ்டிக் ஃபேமிலி தான் கொண்டு வரேன், நான் வந்து தமிழ் சிவிலைசேஷன் தான் கொண்டு வரேன். இப்ப தெளிவா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப நம்ம வந்து இப்ப என்ன ரீஸ்ட்ரக்சரிங் பத்தி பேசுவோம், நடந்ததெல்லாம் விட்டுருவோம். மலேசியால சென்சஸ் நடந்தது, மலேசியா சென்சஸ்ல இனம் தெரியும், ரேஸ் என்ன போட்டிருக்காங்க தெரியுங்களா? 4 வருஷமா நாங்கெல்லாம் போய் நிறைய போராடிட்டு இருக்கோம், இனம் என்று தமிழ் பதிவு பண்ணிருக்கேன். இது வரைக்கும் இனம்ன்ற இடத்துல கண்ட்ரி பேரை போட்டாங்க, இந்தியான்னு பேர் போட்டாங்க. இப்ப துணிஞ்சு இப்ப எல்லா நாடுலயும் இனம்ன்ற இடத்துல தமிழ் போட ஆரம்பிக்கிறாங்க, ரிலிஜியன்ற இடத்துல தமிழ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன நமக்கு வேண்டியது பிரெயின் ஸ்டார்மிங்கும் கெப்பாசிட்டி பில்டிங் தான். நமக்கு இப்ப வந்து நான் சொல்றேன், தமிழ் என்பது ஒரு மாநில மொழியாக நீங்க நினைக்கிறீங்க, இந்திய மொழியாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பருத்தி வாங்க வந்தவன் பேசுற மொழியை இப்ப ஆங்கிலம் பேசுறோம். பல பல பொருள்களை வணிகம் செய்த சாத்துவன் பேசுற மொழி உலகம் முழுக்க அங்கங்க பத்திரமா இருக்கு. மடகாஸ்கர்ல மடகாசி மொழியில இருக்கு, பண்டு மொழியில இருக்கு, இப்ப நம்ம இங்கசால இருக்கு, நார்வேல இருக்க சாமி மொழியில இருக்கு, ஆயர்ல அவ உலகம் முழுக்க ஒரு 27-30 நாகரிகத்துல தெளிவா இருக்கு. கொரியா பத்தி பேசுறாங்க, கொரியா பத்தி 84 இருந்து அவங்க கூட இருக்கேன், நானும் கண்ணனும் சேர்ந்துதான் இது வரைக்கும் கொரிய மொழியுடைய அந்த வரலாற்றுல இந்த ராணி கதையை வந்து வில்லியன் மறுத்தப்ப நானும் கண்ணனும் உடைச்ச உழைப்பு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த மாதிரி விஷயம் இப்ப வந்து ஒரு மைக்ரோஷெட் தொல்காப்பியத்தை புடிச்சுக்கோங்க, ஒண்ணு இல்லை. இப்ப நம்ம விஜயசோகம் தெரியும், தொல்காப்பியத்துடைய மரபியலை புடிச்சு நூலின் நுத்தியை புடிச்சு 52 குற்றம் நீக்கி 32 யுக்திகளை பயன்படுத்தினால் தமிழுடைய வரலாற்றை தெளிவாக பல மைக்ரோக்கள் மூலமாக ஒரு மேக்ரோ வச்சு நம்மளால கட்டமைக்க முடியும். இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கான இல்லை, உலகமே நம்புது. என்னுடைய ரெண்டாவது கேள்விங்க ஐயா, இப்ப நம்ம நில சார்ந்த ஆராய்ச்சிகள் தான் ஜாஸ்தி சொல்லிட்டு இருக்கோம், நீர் கடில ஆராய்ச்சிகள் நம்ம இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கங்களே. இப்ப நமக்கு இங்க பிரச்சனை என்னன்னா, இங்க சார் கூட தெரியும், தெரியாதுன்ற இடத்துல நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு 2007 இருந்து நாங்க வந்து ஃபுல்லா கார்டோகிராபிக் டேட்டா எடுத்து, ரிமோட் சென்சிங் டேட்டா எடுத்து தெளிவாக மடகாஸ்கர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முன்னீர் பழந்தீவு 12,000 சொன்ன இலக்கிய சான்றுகள் அடிப்படையில கன்னியாகுமரியில இருக்க மரிக்கினா 54 கிலோமீட்டர் தள்ளி இருக்க 22 கிலோமீட்டர் 44 கிலோமீட்டர் அகலம் உள்ள இந்த மரிக்கினா தீவுல இருந்து கிட்டத்தட்ட மடகாஸ்கர் வரைக்கும் லட்சதீவு தீவு கூட்டம் மாலதீவு தீவு கூட்டம் தெளிவா எடுத்துருக்கும். அதே சமயத்துல தமிழ்நாட்டுல பூம்புகார் சொல்றார், பூம்புகார்ல எத்தனை போராட்டத்துல நான் ஆய்வு பண்ண எனக்கு தெரியும், 65 இடங்கள் இருக்கு, 21 கிலோமீட்டர் வரைக்கும் 45 மீட்டர் ஆள வரைக்கும் 65 இடங்கள் பூம்புகார்ல தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியே முடியாது. ஏன்னா அங்க கரண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் இருக்கு முடியாது. ஏன்னா உங்களுக்கு சொல்றேன், உலகத்திலே மிக மோசமான கேனியன் பசிபிக் கடல் தான் இல்ல. நீ தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி கடலூர் பரங்கிப்பேட்டில அப்படியே கொஞ்சம் தூரம் போனவொடனே அப்படியே 1500 கிலோமீட்டர் இறங்கும். இன்னைக்கும் ஃபாசில் ஃபிஷ் எல்லாம் உங்களுக்கு பசிபிக்ல இல்ல, தமிழ்நாட்டுல கடலூர்ல கிடைக்கும். ஏன்னா இது வந்து தமிழ்நாடுடைய ஒட்டுமொத்த 1076 கடற்கரை போறவங்களுக்கு எத்தனை 17 ஆற்றங்கரை நாகரிகம். நீங்க ஒரு சிந்துவெளி நாகரிகத்துக்கு இவ்வளவு பேசுறீங்க, சுமேரிய யூப்ரட்டிஸ் நிகழ்ச்சி பேசுறீங்க, இங்க 17 ஆற்றங்கரை நாகரிகம் இருக்கு. இந்த நாகரிக வழியாக உலகத்துக்கு பொருள்களை உற்பத்தி செய்து விற்பனை பண்ணுவாங்க. சமய கணக்கருங்க உலகத்துக்கு எங்கேயாவது எனக்கு காமிங்க, திருப்பூர் கல்வெட்டுல சமய அதாவது வணிக சமயம்னு இருக்கு, வணிகத்தை சமயமாக கொண்டு உலகம் முழுக்கும் இயங்கிய 17 வணிக குழுக்களும் 64 பேர் கையெழுத்து போட்டு சான்று. என்னன்னா நமக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த இல்லவே இல்லைன்னு சொல்றதுனாலதான் இந்த பிரச்சனை. இப்ப நாங்கெல்லாம் வந்து வெவ்வேறு துறை, அவர் இவர் பிசிக்ஸ், நானும் பிசிக்ஸ் தான், இயற்பியல் எல்லா துறையும் இருக்கும். அதனால தெளிவாக தமிழ் என்பது ஒரு மயக்க மொழி, தமிழ் என்பது இலக்கிய மொழி, இலக்கணம் சொன்னது போக தமிழ் என்பது என்னோட டைரி, 2000 வருஷம் எப்படி வாழ்ந்தான்றது குறிச்சிட்டு அந்த நோக்கில் இயங்குறோம். நிச்சயமாக இந்த சொன்ன மாதிரி வான் வரைக்கும் பூமரங்கள் போன போதும் நாங்கள் உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் எங்கள் தாய்மடிக்குள் வேர்கள் இன்னும் நீளும் நீளும். அதனால நிச்சயமாக நீங்கள் இனிமே எங்களை ஏமாற்ற முடியாது, யார் எங்க என்ன சட்டம் போட்டாலும் அடுத்த 6 மணிநேரத்துல நாங்கள் ரெடி ஆயிரும். விஜய் அசோகன் சார்ட்ட ஒரு கேள்வி. சார் இப்போ வந்து இப்போ நான் யாருன்றத வந்து நம்ம மொழியோ இல்ல இதுவோ குறிச்சு கூட நம்ம வந்து காலம் கழிச்சு சொல்லலாங்க. ஆனா வந்து அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒண்ணு இருக்குதுங்க, நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்தோம் இவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்னு. ஆனா சம்பவத்துல ஒருத்தர் ஒரு ஆள சார் கூட தெரியும், அவரு
பேர் சொல்லுங்க. டிஎன்ஏ டெஸ்ட் கூட அவ்வளோ கார்பன் டெஸ்டிங் எல்லாம் அவ்வளோ கரெக்டா அக்யூரேட்டா இருக்காது. அது கீழடிலுக்காக வந்த ஒரு ரிப்போர்ட்ல வச்சு அவங்க சொன்னாங்க. சோ நீங்க பிசிக்ஸ் அப்படின்றதுனால ஒரே விஷயம் சொல்றேங்க அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரியை மையமாக வச்சு ஸ்பென்சர் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணார். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நான்லாம் இயங்கினேன், ப்ராக்டிக்கலா நான் சாம்பிள் கலெக்ட் பண்ணுவேன். இப்போ வந்து அவுட் ஆஃப் இந்தியான்ற தியரி, அவுட் ஆஃப் ஏசியான்ற தியரி வந்து அவுட் ஆஃப் இந்தியா. நீங்க சொன்ன மாதிரி அந்த வெஜினர் தியரி கூட இப்ப மாறிடுச்சு. நீங்க அந்த பாஞ்சியா கான்டினென்ட் கூட இப்ப மாறி இப்ப வந்து பி வேவ்னு ஒரு தியரிக்கு போயிட்டோம். உலகத்தை நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 20 பேர் கொண்டு ஆய்வு பண்ணி ஒருத்தர் ஆய்வு உண்மைன்னு சொல்லக்கூடிய தன்மையெல்லாம் இப்ப போயிடுச்சு. மாற்றம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த இம்யூனாலஜில ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. பிச்சை பண்ண விருமாண்டின்றவருடைய M130 ISO வச்சுக்கிட்டு பாப்புலர் பண்ணாங்க. ஆனா அதே விருமாண்டி ஊர்ல 12 பேருக்கு அந்த M130 இருந்தது. அப்ப கேஷ் பேஸ்ல அதை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு ஆராய்ச்சியில ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். இலக்கண ஆசிரியர்கள் தமிழுக்காக ஒர்க் பண்ண காலம் போய் பிசிஸ்ட், கெமிஸ்ட்ரி, பயாலஜிஸ்ட், பயோ கெமிஸ்ட்ரி எல்லாரும் ஒர்க் பண்றாங்க. 13 வயசு பொண்ணு எங்க கூட அசோதான் ஒரு பொண்ணு பேலண்டர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அரியலூர் பாசில இருந்து சென்னை பாசில் வரைக்கும். அதனால இப்ப இனிமே நம்மள ஏமாத்த முடியாது. ஆராய்ச்சிகள் தொடர்பாக ஒரு குறிப்பிட்ட செய்தியும் செந்துவெளி தொடர்பாகவும் கடல் சார்ந்த ஆராய்ச்சியில 2013 நார்வேல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஒஸ்லோ அங்க வந்து கடலியல் ஆராய்ச்சி ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் செய்தாங்க. குறிப்பாக மடகாஸ்கர்ல இருந்து டுவர்ட்ஸ் இந்தியன் ஓஷன் தொடர்பாக சில தகவல்கள் எடுத்துட்டே வந்தாங்க. ஒரு ஆழம் மிகுந்த பகுதிக்குள்ள அவங்களால போக முடியல, குறிப்பிட்ட பகுதி வரலன்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சி கட்டுரை நேச்சர்ல வந்தது, நேச்சர் ஜியோ சயின்ஸ்ல. அதோடைய முடிவுல என்ன, அந்த பிரஸ் மீட்லயே அவங்க சொன்னாங்க, நார்வேல இருக்கக்கூடிய அந்த பிரஸ் மீட்ல அந்த ஆராய்ச்சி பத்தி சொல்லும் பொழுது, இன்னும் இந்திய பெருங்கடலுக்கு கீழே நம்ம ஆய்வு செய்யவே இல்லை. அதை செய்ய இதுல அசோகன் ஒரு மன்னிக்கும் இடையூறுக்கு, 1959-64 பண்ண இன்டர்நேஷனல் இந்தியன் ஓஷன் எக்ஸ்பெடிஷன் ரெண்டு காப்பியும் என்கிட்ட வச்சிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் அலெக்சாண்டர் கோந்தர்தே வந்து தி ரிடில்ஸ் ஆஃப் தி ஓஷன் நூலே எழுதினார். ஆமா, இப்ப எங்க கிட்ட இப்ப தெளிவாக ஒரு பெரிய ஆர்க்கைவே வச்சிருக்கோம், இந்தியன் ஓஷன் தொடர்பான ஆர்க்கை. அப்புறம் இன்னொன்று, குமரிக்கண்டம் ஆராய்ச்சி பண்றப்ப நீங்க கனடா கடற்கரையும் பார்க்கணும். கனடா கடற்கரையில 3500 கிலோமீட்டர்ல 2000 கிலோமீட்டர் வரைக்கும், 1800 மீட்டர் வரை வரைக்கும் கடல் இப்ப பின்வாங்கிடுச்சு. இப்ப பின்வாங்கின கடல் என்ன, பூமியில இருக்க கடலை வெளியே வெளியே இங்கே கொண்டு போக முடியாது. அந்த பின்வாங்கின கடல் எங்க வந்ததுன்னா, நம்ம தென்கடல் வளாகத்தை அழிச்சிருக்கு, தென்புலங்கால அழிச்சு. அப்ப வந்து பூமி ரொட்டேஷன்ல வாபிளிங் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, ப்ராசஸிங் பார்க்க வேண்டியது. அதே மாதிரி கிரேட்டர், பர்கல் கிரேட்டர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பர்கல் கிரேட்டர்னு ஒரு கிரேட்டர் 2300 BC அதாவது கரெக்டா 2nd சங்கம் அழியிற சமயத்துல அது வெடி, அது உளுந்து 30 கிலோமீட்டர் பரப்பளவுல குழிய உருவாக்கி நம்ம கடற்கரைகள்லாம் அழிச்சோம். அப்புறம் நீங்க சொன்னீங்க பாய்மர கப்பல் பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு தமிழருடைய பாய்மர கப்பல் நீங்க பாக்கணும்னா குவைத்துக்கு போகணும். குவைத்துல ரெடிசன் ஹோட்டல்ல 82 மீட்டர் நீளம் உள்ள பாய்மர கப்பலை கன்னியாகுமரி காரங்களை வச்சு கட்டியிருக்கேன். ஆனா அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது கேரளாக்காரர். நீங்க போனீங்கன்னா சொல்லுங்க, கேரளா ப்ரொடியூஸ் தி திங். இப்ப வேலை செய்யற யாரா தமிழ்காரங்க, எங்கிட்ட ஆலியா ஆனியா சொல்லி பேசுறாங்க. இப்ப நமக்கு தெரிஞ்சது, அது வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், 42 மீட்டர் பாய்மர கப்பல் தான் உலகத்திலேயே பெருசு நினைச்சானா. அவன் சொல்றான், கன்னியாகுமரிக்காரன் சொல்றான், அண்ணா இதுதானா சின்ன கப்பலுங்க, அந்த காலத்துல 82 மீட்டர் கப்பல் சின்ன கப்பல் தான். 126 மீட்டர் கப்பல் கொண்டு கிட்டத்தட்ட 80 யானைகளை கொண்டு போகக்கூடிய இடி இடிச்சா எரியாத பாய்மர கப்பல், கருங்காலி மரத்துல இடியை உள்வாங்கி கடல்ல தள்ளக்கூடிய அத்தனை தொழில்நுட்பம் நம்ம இருக்கு. இதுக்கெல்லாம் ஜேம்ஸ் ஆர்னல் தான் பாராட்டும். நீங்க வந்து கேப்டன் ஜேஎம் ஹீத்துடைய அந்த டமாஸ்கஸ் இரும்பு பத்தி சொன்னீங்க, அந்த ரிப்போர்ட் என்கிட்ட வச்சிருக்கேன். கேப்டன் ஜேஎம் ஹீத்துடைய அந்த 1833 கல்கத்தா ராயல் எஸ்டேட்ல ப்ரொடியூஸ் பண்ண பேப்பர், டமாஸ்கஸுக்கு போன சிரியாவுக்கு போன இரும்பு கத்திகள் தமிழ்நாட்டுல கஞ்ச மலையில பண்ணதுன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க.
பரங்கிப்பேட்டையில அவர் வந்து ஸ்டீல் கம்பெனி இந்தியன் அயரன் கம்பெனி ஆரம்பிச்சு, நீங்க லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த பில் லண்டன் பிரிட்ஜ்ன்றீங்களே அந்த பில் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து தமிழ்நாட்டு இரும்புல கட்டப்பட்டது, இன்னி வரைக்கும் துருப்பிடிக்காம இருக்கு. அப்ப நமக்கு வரலாறு நிறைய இருக்கு. நம்ம வந்து வெறும் ஆர்த்தர் காட்டர் மட்டும் பிடிச்சிட்டு இருக்கோம் பென்னிக்கு, நமக்கு இங்க வேலை பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப லாம்டன் சர்வே இமயமலையை அறிந்த சர்வேக்கு இமயமலைக்கு என்ன பேர் தெரியுங்களா? எவரெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களா? இமயமலையோட பீக்கு அதோட ஒரிஜினல் பேர் வந்து கொடுமுடி. அங்க ஊரான்ற மக்கள் குறுக்கு மொழி பேசுற மக்கள் மொழியில இன்னைக்கும் அது வந்து கொடுமுடின்ற பேர்ல தான் இருக்கு. நீங்க வேணா 1833 அப்புறம் அதுக்கு எவரெஸ்ட்னு வச்சு நீங்க மவுண்ட் எவரெஸ்ட் சொல்றீங்க. ஆனா நம்ம வரலாறு உலகம் உங்களுக்கு இன்னைக்கு கூட நீங்க இருக்கக்கூடிய நார்வே பகுதியில கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா கரான்னு ஒரு இருக்கு, கராசீனே இருக்கு. அந்த கரைசியில இருந்து போய் காம்ச்சட்கா போய் அங்கேருந்து கனடா போனவெல்லாம் இருக்காங்க உலகம் முழுக்க. அப்புறம் கஜகஸ்தான்ல உங்களுக்கு தெரியும் அரசுன்ற ஊர் இருக்கு. உங்க சாமி மக்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது இங்க தமிழ்நாட்டில் கருப்பா இருந்து அமெரிக்காவுக்கு போய் வெள்ளையா இருக்க குழந்தை மாதிரி உலக பல நாடுகளுக்கு போய் அந்தந்த நாட்டு கலர்லயே மங்கோலியன் கலர்ல, கொரியன் கலர்ல, ஜப்பான் கலர்ல வாழ்ற தமிழர்களும் இன்னைக்கு ஈரான்ல ஈழம்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமாங்க, ஈரான்ல பழனின்னு ஊர் இருக்கு. நான் போயிட்டு வந்தேன். பதினாறு பழனி பேர்ல இருக்கு. அங்க வந்து மலையந்திரன் ஊர் இருக்கு. உங்களுக்கு வியப்பா இருக்கும். அதான் ஆற்றங்கரை நாகரிகமா புடிச்சு நான் வந்து ஆமையை பிடிச்சிக்கிட்டே போறது, ஆமையை பிடிச்சிக்கிட்டே கடல் வழியா போய் ஒரு ஜாகிரபியல் கெசட்டியர்ந்த என்னுடைய சாப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு பாலகிருஷ்ணன் சார் பயன்படுத்தின மாதிரி 46,000 ஊர் கண்டுபிடிச்சு. அதாவது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உற்பத்தி செஞ்சு அதை வணிகம் பண்ணிருக்காங்க. இப்ப சீனாவுக்கு போற அரிசி விலை அதிகமா இருக்குன்னா அவன் கம்போடியாவில் அரிசி பண்ணி சீனாவுக்கு கொடுக்குறான். அங்க அந்த ஏரிக்கு தமிழ் பேர் வைக்கிறான், கண்டல் கண்டல்னு ஒரு ஏரிக்கு பேர் வைக்கிறான். அந்த நம்ம வரலாறு சின்னது இல்லைங்க, உலக சின்னது தான். 24,000 கிலோமீட்டர் நீளம், 45,000 கிலோமீட்டர் சுத்தளவு. ஆனா அந்த உலகத்துக்குள்ள எல்லாம் முறைக்கும் போயிட்டு வந்தவங்களா ஆதார இது உணர்ச்சி வசமான இலக்கிய சான்றுதான் காமிக்கல, ஆதாரபூர்வமாவே நம்ம வரலாறு உலகம் முடிக்கிறது. மாலத்தீவுல ஒரு சீ பிளான் புடிச்சுக்கலாம், 1600 பாருங்க, 35 மீட்டர் ஆழத்துல தீவு முடிஞ்சிரு. உலகமே என்ன சொல்லுது, கடந்த 18,000 வருஷத்துல ஓலோசின், அதான் நான் ரிசர்ச் பண்றது பெலோசின்லாம் பண்றதுல குவாட்டினர்லாம் பண்ண ஓலோசின் கடந்த 18 இந்தியாவில் 12,000 சொல்லுது. நான் 18,000 வருஷத்துல உலகத்துல என்ன நடந்தது, கடல் எப்படி உள்ள வந்தது வெளியே போனது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிகா காசியான்ற இடத்துல 680,000 பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷன் டெரிட்டரியில முடுகி போன இடங்கள் மிக தெளிவாக இருக்கு. ஆனா அதுக்கு போறோம்னா என்னன்னா, அது போறோம்னப்ப என்ன பண்ணாங்க, நாங்க தமிழ் மீனவர்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கேபிள் லைன் கான்டாக்ட் போறப்ப யூ ஷுட் டெல் இந்தியன் பிஷர்மேன்னாங்க. நான் சொன்னேன் அடிவாங்கத்துக்கு தமிழ் பிரச்சனை வேணும், பாராட்டுக்கு இந்தியன் பிரச்சனை வேணாம், சரி நான் சீசத்துல போய் செட்டில் ஆகி பண்ணிக்கிறேன்ட்டு சீசத்துல கம்பெனி ஆரம்பிச்சு அங்க பண்ண போறோம். சொல்லுங்க சார். ரெண்டாவது செய்தி சொல்ல வந்தது, இவங்க சித்ரா மேடம் பேசிட்டு இருந்த சுமேரிய நாகரிகத்தை பத்தின தகவல்களுக்கு, இவரு 1950s ஹென்றி ஹிராஸ்னு ஃபாதரியார் ஒரு புத்தகம் என்ன சுவாரஸ்யமான எங்க இருக்கு, ஒரு 7 வருஷத்துக்கு அப்ப வந்து நேரடியா நம்ம பேசல அந்த நேரத்துல, அதுக்கு முன்ன பேசணும் அப்புறம் கான்டாக்ட் இல்ல. புத்தகத்தை லைப்ரரியில தேடும் போது ஒரு உலகத்துல ஒரு 6 லைப்ரரியில அந்த புத்தகம் கண்டுபிடிச்சேன். அதுல முக்கியமா மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு காப்பி இருந்தது, வேற எங்கெங்கயோ இருந்தது. இப்ப மெல்போர்ன்ல இருக்க ஒரு தமிழர் அரண் மயில்வாகனி இப்ப பேஸ்புக்ல கூட ப்ராப்ளமா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி டெய்லி 10-10 பேஜ் ஸ்கேன் பண்ணி ஒரு 300 பக்கம், அது ஒரு 700-800 பக்கம் இருக்கு. ஏன்னா 5வது மகாதேவன் வந்து அந்த பிளேட்ஸ், அந்த எல்லா பிளேட்ஸும் அந்த புக்ல இருந்தா எடுத்தாங்க, யாருமே அதை ரெஃபர் பண்ணல. அதான் பிரச்சனை. அது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, ஃபாதர் ஹிராஸ் ஒர்க் பண்ண பாம்பே சேவியர் இன்ஸ்டியூட்ல பால்வண்ணன் ஒரு ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஓ ஓகே ஓகே. அங்க மட்டும் தான் இருந்துச்சு, அங்க வந்து டிஜிட்டல் காப்பி எடுக்க முடியல, அதனால அங்க மட்டும் தான் இருந்தது. மும்பைல இருந்துச்சு, அவர் அங்கதான் வேலை பார்த்தாரு. ஹென்றி ஹிராஸ் ஸ்பெயின்ல இருந்து வந்து அவர் ஹென்றி ஹிராஸ். நீங்க ரொம்ப வியப்பா இருக்குங்க, கடல் சார்ந்த குமரிக்கண்ட ஆராய்ச்சிக்கு நான் எங்க போய் எடுத்தது தெரியுங்களா, டெராடூன்ல போய் எடுத்தேன். டெராடூன்ல கடல் அளவை நிறுவனம் அங்க வச்சிருந்தான். ஓ ஓகே. இங்க ஒண்ணுமே புரியாது, ஒரு டேட்டா ஒரு இடத்துல கிடைக்காது. தமிழ்நாட்டு பற்றி டேட்டா உலகம் முழுக்க தானதான் தமிழ்நாட்டை பத்தி கிடைக்கும். அப்படிதான் இன்னொரு பிரச்சனை, நீங்க இங்கிலீஷ்காரங்க சொல்றதை வச்சுட்டு எல்லாத்தையும் பாக்குறீங்க.
நீங்க டச்சுக்காரனை விட்டீங்க, பிரெஞ்சு இன்னைக்கும் நீங்க திராவிட மொழி குடும்பம் சொல்றீங்களே, பிரெஞ்சுக்காரங்க என்ன பேர்ல நம்மளை கூப்பிடுறாங்க, தமிழ்ஸ் தான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி இங்கர்சால் சொன்னார்ல அந்த முதுமக்கள் தாதி, அதுக்கு பேரு உலகம் முழுக்கும் தமிழஸ், அந்த மயானத்துக்கு பேரு தமிழஸ். தெளிவா இருக்கும். நீங்க இன்னைக்கு கூட ஒரு யூரோப்பியன் தமிழஸ் பிஎம்ஓ யூஎல்எஸ் போடுங்க, அது வந்து ஒரு முதுமக்கள், இது ஒரு மயானம். தங்கியே இருக்கு நம்ம கிட்ட அவ்வளவு செய்திகள் இருக்கு. இப்ப நீங்க நிறைய புக்ஸ் எல்லாம் டிஜிட்டல் எல்லாமே பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ இப்போ நம்ம படிச்சது பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதை ஒட்டின அப்புறம் சைனால ஒரு அந்த ரிவருக்கு ஒட்டின ஒரு சிவிலைசேஷன் வந்திருக்கு, ஆங் ரிவர் சிவிலைசேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அந்த மெசபோட்டோமியா, இப்போ ஈரான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் அந்த டைப்ரஸ் பாத்தீங்கன்னா நைல். சோ இது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன்ல இருந்துட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போ அப்ப அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய ஒரு அனுபவம் எல்லாம் எடுத்திருக்கீங்களா அந்த மாதிரி புக் எல்லாம் நீங்க டிஜிட்டல் பண்றதுக்கு? இப்போ நம்ம தமிழகத்துல தெரிஞ்ச வரலாறுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கும்ல நமக்கு? இல்ல அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ஏற்கனவே தொகுக்கப்பட்ட வரலாற்றை டிஜிட்டல் பண்றோம். இதற்கு அடுத்து உலகம் ஃபுல்லா இப்ப சித்ரா மேடம் மாதிரி போன்ற, இப்ப அசோகன் மாதிரி எல்லாரும் போன்ற மக்கள் உலகம் ஃபுல்லா அவங்க பாக்குற விடயங்களை பதிவேற்றணும், கடந்து செல்லக்கூடாது. விக்கிபீடியால பதிவேற்றணும், விக்கிபீடியால அதற்கான பக்கங்கள்ல போயிட்டு பதிவேற்றணும். இப்ப உதாரணத்து இப்ப சொன்னார்ல தமிழ்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அங்க போயிட்டு அதுல தமிழ் ஒண்ணு ஆட் பண்ணிட்டு இதையும் தமிழையும் இணைக்கணும். விக்கிபீடியா போன்ற தளத்துல போயிட்டு தன்முனைப்பா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை பதிவேற்றணும். ஒரு கால் அது பதிவேற்ற தெரியலனாலும் ஒண்ணு சிக்கல் இல்ல, குறைந்தபட்சம் அவங்க பேர்ல பிளாக்ல கிரியேட் பண்ணி அந்த பிளாக்ல அப்லோட் பண்ணும். அப்லோட் பண்ணும்போது ஒரு ஒரே ஒரு இதை நம்ம கண்டிப்பா செய்யணும், தேடுபொறியில கிடைக்கக்கூடிய பொது சொற்களை அதுல ஆட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப நான் தாழின்னு போட்டேன்னா ஜார் பரியல், பாட் பரியல், அவை போன்ற அதற்கான ஒற்ற சொற்களை நீங்க டேக் பண்ணும், பிராக்கெட்ல போடணும். இல்ல எட்டுனா தேடுபொருள கிடைக்காது. ஒரு ஆங்கிலம் சேர்ந்த ஒருத்த வந்து தேடுறான் அப்படின்னா கிடைக்காது. இப்ப நான் வந்து கண்ணகியை பத்தி நான் ஒரு ஜப்பான்ல கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் போட்டிருப்பேன், ஒரு சபாலய கூட பாத்துருப்பாரு. அதை நான் எப்படி தேடினேன்னா ஏதோ ஒரே ஒரு சொல்ல போட்டு தேடும் போது அது அங்க போய் நின்றுச்சு, அது ஃபுல்லாவே வேறு மொழியில இருக்கு. எனக்கு அது என்ன மொழின்னு தெரியல, ஆனா அதற்குள்ள அந்த சொல்லி இருக்கிறது அது கூகுள் தேடுபுல போய் நின்றுடுச்சு. அதற்கு பின்பு அதை நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன், டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க பார்த்தா முழுக்க முழுக்க நமக்கான இன்ஃபர்மேஷன், ஆனா அவர்கள் டேக் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்றேன், அப்போ நம்மளோட தகவலை நம்ம டேக் பண்ணா உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க உங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய சின்ன ஊரா இருந்தாலும் சரி, சின்ன கோயிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியாத விடயங்களா இருந்தாலும் சரி, மொபைல்ல படம் எடுத்து உங்க பிளாக்ல கிரியேட் பண்ணி ஏதோ ஒரு இதுல டிஜிட்டல் வேர்ல்டுல அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது ஒரு குளோபல் டேட்டா நமக்கு கிடைக்கும். அதை விட இப்ப நம்ம ஏற்கனவே ஆராய்ச்சியாளர் புத்தகங்கள் இருக்குல்ல, இப்ப இந்தியா சார்ந்து தமிழகம் சார்ந்த இந்த புத்தகங்கள் இருக்கு, இப்ப நம்ம டிஜிட்டல் பண்றோம்ல, இவை அனைத்தும் ஒன்றுபடுத்தி பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு வரலாறு எல்லா காலத்திலும் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது மிகவும் ஆழமாக மிகவும் பலமாக முன்னேறிக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் எழுதப்பட்ட வரலாறு வரலாறே இல்லைன்னு வரலாறே கிடையாது. இனிமே நம்ம அனைத்தையும் கோர்ட்டு எழுதப்பட வரலாறு தான் ஒரு ஒரு உண்மையான ஒரு கோர்வையான வரலாறா இருக்கும். உதாரணத்துக்கு அணங்குங்கிற ஒரு சொல்லு வந்து ஆஸ்திரேலியால இருக்கு, தமிழ்லயே அந்த அணங்குங்கிற சொல்லு இருக்கு. அந்த சொல்ல பத்தி நான் ஆராயிறேன், அதை பத்தி ஆர்டிக்கல் நிறைய பேர் எழுதிருக்கிறாங்க, பெருசா அந்த அணங்க பத்தி அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. ரொம்ப ஒரு குறுகிய ஒரு சின்ன ஒரு அரைப்பக்கத்துக்கு மேல அதை எழுதுறது இல்லை. அந்த அணங்குங்கிற சொல்ல வந்து நான் எல்லா சங்க இலக்கியத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கொண்டு வந்துட்டேன், இப்ப எல்லாமே எனக்கு ஒரே ஒரு எக்ஸல்ல இருக்கு. அப்ப அணுங்குங்கிற சொல்ல தேடும் போது கிட்டத்தட்ட அது வந்து நூறு வார்த்தைகள் அணுங்குங்கிற வார்த்தை உள்ள இருக்கு. ஆனா எந்த ஒரு ஆய்வாளரும் அந்த 100 அணுங்கையும் ரெஃபர் பண்ணவே இல்லை. அப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல வரும்போது நம்ம பெரிய அளவுக்கு ஒரு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணவே முடியும். அப்போ உங்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய அனைத்து தகவலும் பதிவேற்றிக்கிட்டே இருங்க, அப்பதான் வந்து இந்த ஒரு இதை ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப இன்சைட் இந்தியா அவுட் சைடு இந்தியா, அப்ப நைல் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும்னா அந்த டேட்டா எல்லாம் வெளியில இருக்கணும். நம்மளும் அந்த டேட்டாவை ரீட் பண்ணி லிங்க் பண்ணணும், டேக் பண்ணும், குறைஞ்சபட்சம் டேக் பண்ணும். இது ரொம்ப முக்கியம். இதை விட ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், நீங்க டிஎன்ஏ பத்தி பேசும்போது அதுல என்னோட பார்வை ஒரு பார்வை என்ன சொல்ல ஆசைப்படுறேன், இந்த மரபணு தொடர்பான ஆராய்ச்சிக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து இப்ப கூகுள் ஃபேஸ்புக் போன்ற தளம் வந்து டிஎன்ஏ ரிசர்ச்சா நீங்க யாரு, உங்கள் பூர்வீகம் என்ன அப்படிங்கறது ஒரு பெரிய பிசினஸ் தான் குளோபலா நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரோட டிஎன்ஏ வச்சு நீங்க உங்களோட ரூட் என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இன்னும் இந்தியா வரல,
அது என்ன கணக்குன்னே தெரியல. ஆனா வந்து உலகம் ஃபுல்லா வந்து இது இது உள்ள வராமலே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா, இந்த பிப்ளிக்கல் அது ஆடாமிக் ரிலிஜியன் வந்து ஜெனெடிக் இது மெடிக்கலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது அதான் ஒன்றும் பெருசா வரல, அதுக்கு இவங்க தடையெல்லாம் விதிக்கிறாங்க, அது நிறைய சிக்கல் இருக்கு. நான் ஒரு ஒரு விட்டு நான் சொல்லிடுறேன், இந்த ஆதாமிக் ரிலிஜியன்ஸ் இருக்குல்ல, இந்த ஆதாமிக் ரிலிஜியன்ஸ்ல அதாவது கிறிஸ்தவமா இருக்கட்டும், இஸ்லாமா இருக்கட்டும், யூத மதங்களாகட்டும், இந்த மதங்கள் தான் உலகம் ஃபுல்லா பெரிய லெவலுக்கு பரவி இருக்கு. இப்போ இந்த மரபணு ஆராய்ச்சி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மரபணு ஆராய்ச்சி எந்த ஒரு இதுலயும் ஆதாம் ஏவாளுங்கிற கோட்பாட்டை மீறிடக்கூடாது. இவங்க தொடர்ச்சியா இந்தியாவை அப்புறப்படுத்தி, ஏன்னா இந்தியாவில இங்க ஆபிரமிக் ரிலிஜனே கிடையாது, அப்ப இதுக்குள்ள கொண்டுட்டே வரக்கூட ரொம்ப தீர்க்கமா இருக்காங்க. மதத்தின் அரசியலும் சாதியின் அரசியலும் அனைத்து அரசியலும் வரலாற்றை எப்போதும் மழுங்கடித்து கொண்டே இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஎன்ஏ இது ஆதாம் ஏவால இருந்து தொடங்கிதான் இங்க வந்த மாதிரியும், தொடர்ச்சியா ஆப்பிரிக்கால இருந்து மேலே நடந்து போய் அப்படி போய் கீழே வந்தான்னு தான் வரலாறு எழுதுவாங்க. தவிர்த்து இவங்க வரலாற்றை என்னைக்கும் குமரிக்கண்டத்திலேருந்து ஒண்ணு தொடங்கி இருக்கோம் மாட்டுப்பாதை வைக்கவே மாட்டாங்க. அப்படி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சா ஒரே வழி ஆதாம் ஏவாள் பிறந்த இடம் குமரிக்கண்டம் அப்படின்னு அவங்க ஒட்டுமொத்தம் ஒத்துக்கிட்டாங்கன்னா இது நிறுவப்பட்டுரும். இது இல்லாட்டினா நிறுவப்படவே கூடாது. நம்மளும் சேர்ந்து ஓகேன்னு ஒத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் தமிழன் தான், நம்ம ஒத்துக்கலாம். மை நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.